Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாகலே. For our meditation, let's open our Bible to the book of Exodus, chapter 35, and read verse 15. நம்முடைய இன்றைய காலை தியானத்திற்காக யாத்ராகமம் 35 அதிகாரம் 33 அதிகாரம் 15 வசனத்திற்கு நம்முடைய வேதாகமங்களை திருப்புவோம். நம்ம தியானக்காகி விமோசன காண்ட 33 அதனை வாக்கியங்களும் சத்தியவேதம் திருக்கி சொல்லலாம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ಅದಕ್ಕೆ ಮೋಶೆ, ನೀನೇ ನಮ್ಮ ಸಂಗಡ ಬಾರದೆ ಹೋದರೆ ನಮ್ಮನ್ನು ಇಲ್ಲಿಂದ ಹೋಗಗೊಡಿಸಬಾರದು. ಆಂಗ್ಲದಲ್ಲಿ 14 ವಚನ. And he said, oh sorry, sorry, 15. 15 ವಚನ. Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾವದಾಗ. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. We know how God delivered the people of Israel from the land of Egypt, and he was leading them towards the promised land. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வாறு எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான கானான் தேசத்தை நோக்கி கொண்டு போனார் என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். கர்த்தனாதி தேவரு இஸ்ரவேல் ஜன ஐகிப்து தேசத்தில் பிடிச்சி கானான் தேசத்தை யாவ ரீதி கருது கொண்டு ஓதனும் என்பதை நமக்கு தெரிந்தது. God wanted to dwell in the midst of his people. கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு வாசம் பண்ணும்படியாய் விரும்புகிறார். தேவரு தன் ஜனரந்தி வாசம் பண்ண இஷ்டப்படுத்தானே. So God called Moses on the top of the mountain and he gave them the pattern of the habitation of God. கர்த்தர் மோசேயை மலையின் மேலே அழைத்து அவர் வாசம் பண்ணுகிறதான வாசஸ்தலத்திற்குரியதான மாதிரியை அவனுடைய கையிலே கொடுத்தார். கர்த்தன் மோசேயினும் வெட்டிக்கை கருது அத்தன் வாசம் பண்ணுவந்த வாசஸ்தல மாதிரியை தோரிசிதனார். Meanwhile, Satan deceived the people of God who were in the wilderness. இருந்தாலும் கூட சாத்தான் வனாந்திரத்திலே ஜனங்களை வஞ்சித்தான். ஆதர் கூட சைத்தானனும் ஜனரனும் அரணிதனும் வஞ்சிசிதனார். As Moses delayed to come back, மோசே வர தாமித்த பொழுது மோசி வரல தடவாத்ததின் all the people came to Aaron and told him, make us gods to lead us. ஜனங்கள் ஆரோனிடத்திலே வந்து எங்களை நடத்தும்படியாக தேவர்களை உண்டு பண்ணும் என்று சொன்னார். ஜனரு ஆரோன படிக்கு வந்து நம்ம நடசலும் தேவரும் உண்டு மாட என்பதாக எழுதினர். So golden calf was made and they all worshipped the calf and they also celebrated feast to it. எல்லாரும் சேர்ந்து பொற்கன்று குட்டியை உண்டு பண்ணி அவர்கள் எல்லாரும் அதை நமஸ்கரித்து பண்டிகையை ஆசரிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களும் பங்காரத பசவனும் உண்டு மாடி அவர்களும் அப்பவும் ஆச்சரிய செய்தார். When the Lord saw this, he told Moses, thy people whom thou hast brought out of the land of Egypt, they have corrupted themselves. இதை கண்டதான தேவன் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்ததான ஜனங்கள் வனாந்திரத்திலே தங்களை தீட்டுப்படுத்திக் கொண்டார்கள் என்று சொன்னார். இதன் நோடி தந்த தேவரும் மோசின் நோடி நீ எகிப்தின் கருத்து கொண்டு வந்த ஜனரோ தம்மை ஒலைப்படுத்திக் கொண்டிருந்ததாக எழுதியது. When Moses came down from the mountain, he saw what had happened in the wilderness. மோசே பர்வதத்திலிருந்து இறங்கி வந்து பார்த்த பொழுது வனாந்திரத்திலே ஜனங்கள் செய்தான காரியங்களை கண்டான். மோசே விட்டதின் எழுது பெறுவாக அரணியில் ஜனரும் ஆடி தந்த காரியம் நோடினார். He also became angry. அவனும் கூட கோபக்கொண்டான். அவனும் கூட கோபக்கொண்டான். He broke the molten calf and also he punished the people, those who worshipped it. அவன் அந்த பொற்கன்று குட்டியை உடைத்து போட்டு அதை ஆராதித்தான ஜனங்களையும் அவன் சபித்தான். அவன் பங்கார பஸ்வனும் அந்த உடைத்து ஆக்கி ஆராதித்த ஜனரும் சபிச்சிருந்தான். After this incident, the Lord told him, I will not lead these people anymore. அதற்கு பின்பு தேவன் இந்த ஜனங்களை இனிமேல் நான் நடத்த போவதில்லை என்று சொன்னார். அதற்கு நந்தர ஜனரன் தேவரு இன்னும் நான் நடிசுதில்லை என்பதாக எழுதினார். We read about this in the first and second verses of the same chapter. இதே அதிகாரத்தின் முதல் இரண்டு வசனங்களிலே நாம் இதை குறித்து வாசிக்கலாம். இதே அத்தியாயத்தில் முதல் இரண்டு வாக்கியங்களில் நாம் இதன் குறித்து ஓத போதும். Then Moses told the Lord. கர்த்தர் மோசேயை நோக்கி. Then Moses told the Lord. அதன் பின்பு மோசே கர்த்தரை பார்த்து, மோசே கர்த்தரை நோடி, Lord, if thy presence go not with me, carry us not up hence. அப்பொழுது மோசே கர்த்தரை பார்த்து, உம்முடைய சமூகம் என்னுடைய கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொன்னான். கர்த்தனு மோசேயின் கர்த்தனோடி, நீ நம்ம சங்கட வரதே ஓதிரே, நீ நன்மின் இல்லிந்த ஊகக்குளிச பாரதம் தேடி. Moses knew the value and the greatness of the presence of God. இங்கே மோசே கர்த்தருடைய சமூகத்தினுடைய மேன்மையை குறித்து இங்கே பேசுகிறான். இல்லி மோசியோ கர்த்தன சமூக ஸ்ரேஷ்டத்தின் குறித்து மாட்டாடத்தானே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலி. Dear children of God, God has brought us also in our spiritual wilderness. அருமையான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் நம்மையும் கூட இந்த
ஆவிக்குரியதான வனாந்திரத்திலே கொண்டு வந்திருக்கிறார். பிரியமாத தேவச்சனரே, நம்மனும் தேவரு ஆத்மிக அரண்யத்திலே கடத்தந்திதானே. We are also journeying towards our promised land. நாமும் கூட நம்முடைய வாக்குத்தமிழ்பட்டதான தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாமும் சக வாக்தான நம்மப்பட்டந்தா தேசவன் நோடி ஓகுத்தி தேவே. How many of us realize the necessity of the presence of God with us? நம்மில் எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தை குறித்ததான உணர்வோடு காணப்படுகிறோம்? தேவனுடைய சமூகத்தினுடைய தேவையை குறித்ததான உணர்வோடு காணப்படுகிறோம். ஒருவேளை நமக்கு ஒரு கொஞ்சம் அறிவு இருக்கலாம், நமக்கு சில அனுபவங்கள் இருக்கலாம், நமக்கு சில வரங்களும் தாளந்துகளும் இருக்கலாம், நமக்கு மற்றவர்களுடைய நமக்கு செல்வங்கள் இருக்கலாம், நமக்கு செல்வாக்கு இருக்கலாம், நமக்கு செலவுகளும் இருக்கபோது. How many of us lean upon all these things to go forward in our life? நம்முடைய இந்த எல்லா காரியங்களிலும் சார்ந்து கொண்டு நம்ம எத்தனை பேர் நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய பிரயாணத்தில் முன்னே போய் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு மேலே நாம் இருக்கொண்டு நம்ம பிரயாணம் இஷ்டஜனை முந்தைய ஓகுத்தி தேவை. Leaning upon all these things, perhaps we may go, but we will not reach the destination. இந்த எல்லா காரியங்களையும் சார்ந்து கொண்டு ஒருவேளை நாம் பிரயாணமாய் போகலாம், ஆனால் நாம் போய் சேர வேண்டியதான இடத்திற்கு போய் சேர முடியாது. இவ்வளவு மேலே ஒருங்கிக் கொண்டு நம்ம பிரயாணம் ஆனபோது அதை நாம் ஓகி சேர வைக்காத ஸ்தலைக்கு போய் சேருவதற்காகுதில்லை. When the presence of God is not with us, we will not progress in our life. தேவனுடைய சமூகம் நம்மோடு இராமற் போகும் என்றால் நாம் நம்முடைய ஜீவியத்திலே முன்னேற முடியாது. தேவர் சமூகம் நம்ம சன்னிதான் நம்மந்துகிறதே ஒதிரி நாம் முந்தோகிறதுக்கு சாத்தியமாகுதில்லை. When the presence of God is not with us, we will not prosper in our life. தேவனுடைய சமூகம் நம்மோடு இல்லாமல் இருக்கும் என்றால் நம்முடைய ஜீவியத்தை நாம் செழிப்படைய முடியாது. தேவர் சமூகம் நம்மந்துகிறதே ஒதிரி நம்ம ஜீவியத்தில் அபிவிருத்தி வந்ததுக்கு சாத்தியமில்லை. Because Moses knew the value of the presence of God, he told him, Lord, if thy presence do not come with us, please do not take us from here. Mose devanudaiya samugathinudaiya meenmaiye arindirundapadinaale avan solugiran kathave umudaiya samugangalodu kuda varamar ponal naan inge irundhu pogamaatten endru solugiran. Mose devar sanidhana sreshthivan thelidukondu avan Mose devarinodu eduthane neenu namma sangada parathe odire ninna nammanondige neenu varun. So it's the desire of God concerning his people that His people must value the presence of God. தேவனுடைய ஜனங்கள் அவருடைய சமூகத்தினுடைய மதிப்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வாஞ்சையா இருக்கிறது. தேவ ஜனரு ஆத்தன சமூகத்தை ஸ்ரேஷ்டன் தெரிந்து கொள்ள வைக்கும் ஆத்தன உத்தேசவாகிது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலி. Without the presence of God, we cannot do anything. தேவனுடைய சமூகம் இல்லாமல் நாம் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. தேவர் சமூகம் இல்லதே நாம் ஏன் காரியமும் மாடலுக்கு சாத்தியமில்லை. Today we are going to meditate about some of the benefits of the presence of God. நாம் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தினால் உண்டாக கூடியதான சில நன்மைகளை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த நாள் தேவர் சன்னிதானத்தில் உண்டாகும் இந்த மேலுகணம் குறித்து தெளிவிலே தேவே. First of all, we have to meet certain conditions to retain the presence of God with us. முதலாவதாக நாம் தேவனுடைய சமூகம் நம்மோடு இருக்கும்படியாக சில நிபந்தனைகளை நாம் சந்திக்க வேண்டும். தேவர் சன்னிதானம் நம்மந்திக்கு இருவதுக்கு கேளு நிபந்தனைகள் என்ன நாம் பாலிஸ் ஆர் நாட் வில்லிங் டு மீட் ஆல் தீஸ் கண்டிஷன்ஸ் We cannot preserve the presence of God with us. நாம் இந்த நிபந்தனைகளை நாம் சந்திக்காவிட்டால் தேவ சமூகத்திலே நாம் இருக்க முடியாது. இந்நிபந்தனைகளை நாம் பாலிசெய்து போதிலே நாம் தேவ சன்னிதானத்திலே சாத்தியமாகுவதில்லை. Of course, many things are mentioned in the scripture, but I would like to place before you three important conditions. இந்த கர்த்தருடைய வேத வசனத்திலே இதை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே மூன்று காரியங்களை நான் இன்று உங்களுக்கு சொல்லும்படியாய் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வாக்கியத்திலே அநேக அர்த்தங்கள் எழுதப்பட்டதே, அதில் மூன்று காரியங்களையும் எழுத வாசித்தேன். When we turn to the book of Deuteronomy, chapter 23 and verse 14, உபாகமம் 23:14 நாம் வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. தேவராத யெகோவனு நிம்மனு காப்பாடுவதற்கும் சத்ருகளனு நிம்ம கைவசம் ஆடுவதற்கும் நிம்ம பாளையதொழுகை சஞ்சாரம் மாடுத்தானல்ல, ஆததரிந்த பாளையவு நிர்மலவாகிரபேக்கு. நிம்மல்லி அசுச்சி ஏனாதரு கண்டு வந்தரே ஆத்தனு நிம்ம விட்டு ஹோதனு. So the first condition is, முதலாவது நிபந்தனை, முதலிய நியமங்கள் இது, We are the camp of the Lord and we must be holy for the Lord to dwell with us. நாம் கர்த்தருடைய பாளையமாய் இருக்கிறோம். கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக நம்முடைய பாளையம் சுத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம பாளையமாகி தேவனாவோ
ನಮ್ಮ ಪಾಳಿದೆ ಕತ್ತನ್ನು ಸಂಚರಿಸಲಿಕ್ಕೆ ನಮ್ಮ ಪಾಳಿ ಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. ವೆನ್ ವಿ ಗಿವ್ ರೂಮ್ ಫಾರ್ ಅನ್ಕ್ಲೀನ್ನೆಸ್ ಟು ಎಂಟರ್ ಇನ್, ವಿ ಕೆನಾಟ್ ಪ್ರಿಸರ್ವ್ ದ ಪ್ರೆಸೆನ್ಸ್ ಆಫ್ ಗಾಡ್. ನಮಕ್ಕೆ ಅಸುಸಿ ವರ ನಾವು ಇಡಂ ಕೊಡುಪೋಮ್ ಎಂದ್ರಾಲ್ ನಾವು ಕರ್ತನುಡಿಯ ಸಮೂಹತಿಲೇ ನಾವು ಕಾಣಪಡ ಮುಡಿಯಾದು. ನಮ್ಮಲ್ಲಿ ಅಶಿಷ್ಟತೆ ಕಾಣಲ್ಪಡುವುದಾದ್ರೆ ನಾವು ಕರ್ತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ಹಿಯರ್ ವಿ ಫೈಂಡ್ ವೆನ್ ದ ಲಾರ್ಡ್ ಸೀಸ್ ಎನಿ ಅನ್ಕ್ಲೀನ್ನೆಸ್ ಇನ್ ಅವರ್ ಲೈಫ್, ಹಿ ವಿಲ್ ಡಿಪಾರ್ಟ್ ಅವೇ ಫ್ರಮ್ ಅಸ್. நாம் நமக்குள்ளே ஏதாவது அசுசியை காணப்படும் என்றால் நம்மிடத்திலிருந்து அந்த அசுசிகளை நீக்கிவிட வேண்டும். He will depart away. அவர் நம்மை விட்டு நீங்கி போய்விடுவார். நம்மில் அசுத்தங்கள் காணப்படுவதாதிரி அத்தன் நம்மனு விட்டு தாட்டி போகுதானே. So very often we have to sanctify ourselves and purify ourselves to preserve the presence of God with us. அனபடினால் தேவ சமூகத்தை நமக்குள்ளே காத்துக்கொள்ளும்படியாக அடிக்கடி நாம் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் தேவ சன்னிதானம் காப்பாடிக் கொள்வதற்காக ஆகாக நம்மை பரிசுத்தப்படி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். That's why we also have sanctification meetings very often and also have the Holy Communion. அனபடினால் தான் நாம் அடிக்கடி சுத்திகரிப்பு கூட்டங்களையும் பரிசுத்த ராபோஜன ஆராதனையை நாம் ஏற்படுத்துகிறோம். ஆதிரின நாம் ஆகாக பரிசுத்த சுத்திகரண கூட்டங்களை பரிசுத்த பந்தியன நாம் ஏற்படுத்துதே. And the second condition. இரண்டாவது நிபந்தனையானது Second Chronicles chapter 15 and verse 2. இரண்டு நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இரண்டு பூர்வ கால ருத்தாந்திரம் 15ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ದೇವರ ಆತ್ಮ ಬಂದದರಿಂದ ಅವನು ಆಸನನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೋಗಿ ಅವನಿಗೆ, ಆಸನೆ, ಎಲ್ಲಾ ಯಹೋದ ಬೆನ್ಯಾಮಿನ್ ಕುಲಗಳವರೇ ಕಿವಿಗೊಡಿರಿ. ನೀವು ಯಹೋವನನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರುವ ತನಕ ಆತನು ನಿಮ್ಮೊಂದಿಗಿರುವನು. ನೀವು ಆತನನ್ನು ಹುಡುಕಿದರೆ ನಿಮಗೆ ಸಿಕ್ಕುವನು. ಆತನನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವನು. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாகடி. If you are with the Lord will be with you. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தனோடிருக்கிறீரே ஆதன் நிமந்திருவனு. If you seek him he will be found of you. நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் ஆத்தனோடிருக்கிறீரே ஆதன் நிமிக சிகுவனு. When you forsake him he will forsake you. அவரை நீங்கள் விட்டுவிடுவீர்கள் என்றால் அவரும் உங்களை விட்டுவிடுவார். நீங்கள் ஆத்தனை விட்டுறே ஆதன் நிமனை விட்டுவிடுவார். So what should we do for the Lord to be with us? கர்த்தர் நம்மோடு இருக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நம்ம சங்கடிரவே காதே நாம் என்ன பண்ண வேண்டும்? We must learn to be with the Lord. நாம் கர்த்தரோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கர்த்தனை இருவதன அபியாசம் ஆடிக்கொள்ள வேண்டும். We must learn to seek the Lord for everything. நாம் எல்லா காரியங்களிலேயும் கர்த்தரை தேடும்படியாக கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எல்லா காரியமும் கர்த்தனோடு கொண்ட அபியாசம் ஆடிக்கொள்ள வேண்டும். One of the reason for God to forsake Saul is கர்த்தர் சவுலை கைவிடுவதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், கர்த்தன் சவுலன் கைப்பிடிக்க ஒரு காரணம் என்னென்றே, after being anointed as king he never sought the Lord. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அவன் ஒருபோதும் கர்த்தரை தேடவில்லை. அவன் ராஜனாக அபிஷேகம் அவன் தேவ சமூகத்தை கனப்படுத்தவில்லை. அவன் தேவ சன்னிதானம் கனப்படுத்தல. அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை மதிக்கவில்லை. அவன் தேவர வாக்கின் ஆனபடினால் தான் கர்த்தர் அவனை தள்ளிவிட்டார். அதனால் கர்த்தன் அவனும் கைவிட்டு விட்டான். அவன் கர்த்தரோடு இல்லாதபடியினாலே கர்த்தர் அவனோடு இருக்க விரும்பவில்லை. அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அவன் இஸ்ரவேல் அரசனாகி ராஜனாக அபிஷேகம் கிங்டம். அவன் முதலாவது செய்த காரியம் அவனுடைய ராஜ்ய வாரத்துக்குள்ளே அவன் தேவ சமூகத்தை கொண்டு வந்தான். அவன் முதலீதாக முட்டது அவன் ராஜபாரத்திலே தேவர சன்னிதானம் தந்தன. He brought the ark of God. அவன் கர்த்தருடைய பெட்டியை அவனுடைய ராஜபாரத்தை கொண்டு வந்தான். அவன் தன்ன கர்த்தன பெட்டியினு தன் ராஜ்யத்துடைய தந்தன. Likewise he brought the presence of God. அவன் அதே போலவே தேவ சமூகத்தை கொண்டு வந்தான். அதே ரீதியாக தேவர சன்னிதானம் தரத்தன. So he was with God and so the Lord was with him until his end. அவன் கர்த்தரோடு இருந்தபடியினால் அவனுடைய கடைசி வரைக்கும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் கர்த்தனுடைய நிமித்தவாகி கடைவருக்கு கர்த்தன் அவன் சங்கடைத்தான். So dear children of God, how many of us are willing to bring the ark of God into our life as well as in our houses? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மில் எத்தனை பேர் கர்த்தருடைய பெட்டியை நம்முடைய ஜீவியத்திற்குள்ளும் நம்முடைய வீட்டிற்குள்ளும் கொண்டு வர நாம் ஆசைப்படுகிறோம்? பிரியவாத தேவர ஜனரே, நம்ம இஷ்ட மந்தி கர்த்தன பெட்டியினும் நம்ம ஜீவித்ததிலும் நம்ம மனையிலும் தருவதற்கு இஷ்டப்படுத்தேன். When we are willing to be seen with the Lord, then the Lord will be with us. கர்த்தரை நாம் தேடும்படியாக நாம் மனப்பூர்வமாக தேடும் பொழுது when we are willing to be seen with the Lord he will be with us.
தேவனோடு நாம் இருக்க முடியாத நாம் விரும்பினால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். தேவனுக்கு இஷ்டப்படுவதாதிரே தேவன் நம்மோடு இருவதுக்கு இஷ்டப்படுத்தானே. And also we must seek the Lord for everything. Seek the Lord for everything. நாம் எல்லா காரியங்களுக்கும் கர்த்தரையே தேட வேண்டும். நாம் எல்லா காரியங்களுக்கும் கர்த்தரையே பரவசப்படவேக. Certain things we do in order to grieve God. சில காரியங்களை கர்த்தரை துக்கப்படுத்தும்படியாக நாம் செய்கிறோம். சிலவு காரியங்களை தேவன் துக்கப்படுத்துவதே நாம் மாட தேவே. Certain things we do that may not please God. கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை நாம் செய்கிறோம். கர்த்தரை மெச்சிக்கிற காரியங்களும் கிளவு மாட தேவே. In all those occasions we will not seek the Lord. அப்படிப்பட்டதான சந்தர்ப்பங்களிலே நாம் கர்த்தரை தேடுவதில்லை. அந்த சந்தர்ப்பத்திலே நாம் கர்த்தரை உடுக்குவதில்ல. We try to avoid God and do everything. நாம் கர்த்தரை விட்டு நாம் காரியங்களை செய்ய முடியாய் முற்படுகிறோம். நாம் கர்த்தரை விட்டு தேவராராதனை மாடுவதற்கு வருடுதே. Then in all these occasions we will be losing the presence of God. அப்பேற்பட்டதான எல்லா சந்தர்ப்பங்களிலும் தேவ சமூகத்தை நாம் இழந்து போகிறோம். ஆ சந்தர்ப்பத்திலெல்லாம் நாம் தேவர் சன்னிதானம் கலந்து கொள்ளுதே. In this new year during the past 5 months let us examine and find out in how many occasions we avoided the presence of God and did many things. இந்த புதிய வருஷத்தினுடைய 5 மாதங்கள் கடந்து போனதான 5 மாதங்களை நாம் யோசித்து பார்ப்போம். நாம் எத்தனை சந்தர்ப்பங்களிலே தேவனை விட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு மற்ற காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். இவ்வருஷத்து 5 தங்களை தாட்டி வைத்து நாம் இஷ்ட சாரி நாம் தேவர சன்னிதானம் தேவர சமூகம் விட்டு நாம் தாட்டி போகிதேவே. Instead of seeking God we would have sought many other things. நாம் தேவனை தேடுவதை விட்டுவிட்டு அந்த சந்தர்ப்பத்திலே மற்ற பல காரியங்களை தேடி இருக்கிறோம். நாம் தேவரை விட்டுவிட்டு அநேக காரியங்களை நாம் ஒடுக்கி ஓகிதேவே. By doing this we have lost the presence of God. இப்படி செய்யறது நிமித்தமாக தேவ சமூகத்தை நாம் இழந்து போயிருக்கிறோம். இது ரீதி மாடுவதால் நாம் தேவர சமூகத்தை கடந்து கொண்டிதேவே. In order to preserve the presence of God நாம் தேவ சமூகத்தை காத்துக்கொள்வதற்கு பதிலாக நாம் தேவனுடைய சமூகத்தை பாதுகாக்க தேவனோடு எப்பொழுதும் இருக்கும்படியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எல்லா காரியங்களிலும் தேவனையே தேட வேண்டும். எல்லா காரியக்கும் தேவனையே ஒடுக்க வைக்கும். And when we turn to Philippians chapter 4 and read the 9th verse நாம் பிலிப்பியர் 4 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நீவு யாவதனு நன்னிந்த கலித்து ஹொந்திதிரோ மத்து யாவதனு நன்னல்லி கேளி கண்டிரோ அதன்னே மாடுத்த பன்னிரி. ஹீகே மாடிதரே சாந்திதாயகனாத தேவரு நிம்மொந்திகிறவனு. Concerning the Philippian church, St. Paul says, Philippian sabaiyai paarthu apostolaagiya Paul sollumbolude, Philippian sabaiyinudaiya apostolaada Paul neeluvaaga, you have learned many things from me. நீங்கள் என்னிடத்திலே அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். தீபன் அன்பளிக்கு அநேக காரியங்களும் கல்த்து கொண்டிருக்கிறீர்கள். You have received many things from me. நீங்கள் என்னிடத்தில் அநேக காரியங்களை பெற்றிருக்கிறீர்கள். தீபன் அன்பளி அநேக காரியங்களும் ஒந்திக் கொண்டிருக்கிறீர்கள். You have heard many things from me. என்னிடத்திலிருந்து நீங்கள் அநேக காரியங்களை கேட்டிருக்கிறீர்கள். என் அன்பளிக்கு அநேக காரியங்களும் கேட்டிருக்கிறீர்கள். And also you have seen many things in me. எனக்குள்ளேயும் அநேக காரியங்களை நீங்கள் கண்டும் இருக்கிறீர்கள். என்னிலும் அநேக காரியங்களை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். So whatever you have learned, received, whatever you have seen and heard, do accordingly. நீங்கள் என்னிடத்திலே கண்டும் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறதான அப்பேற்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். நீ நன்னபடிக்கு கண்டிதனும் கேளிதனும் நோடிதனும் நீ அதே நேரத்தியாக நீ மாடிறே. Then God of peace will be with you. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆக சாந்திதாயகன தேவர் நிம சங்கட இருவனோ. Why God brings us to the presence of God very often? கர்த்தர் எதற்காக நம்மை அடிக்கடி தேவ சமூகத்திற்கு கொண்டு வருகிறார்? கர்த்தர் யாத்திரைக்கு ஆகாக தேவர் சன்னிதானம் கர்த்தர்தானே. To learn many things. நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக. நாம் அநேக காரியங்களை கற்றுக் கொள்வதற்காக. To receive many things. நாம் அநேக காரியங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக. நாம் அநேக காரியங்களை வந்திக் கொள்வதற்காக. To hear many things. நாம் அநேக காரியங்களை கேட்கும்படியாக. நாம் அநேக காரியங்களை கேளுவதற்காக. To see many things. அநேக காரியங்களை காணும்படியாக. அநேக காரியங்களை நோடுவதற்காக. So whenever the Lord brings us to the presence of God through the saints of God, God is doing all these things. நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறாரோ அந்த சமயங்களில் எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மூலமாக இந்த காரியங்களை நமக்கு செய்கிறார். கர்த்தனு நம்ம தேவர் சன்னிதான கருத்தருவாக பரிசுத்த மூலமாய் கர்த்தன் இந்த காரியங்களை நம்மளை மாடுத்தானே. After hearing, after seeing, after learning many things, how are we living? நாம் அநேக காரியங்களை கண்டும் கேட்டும் கற்றும் கற்றும் அப்பேற்பட்டதான காரியங்களை செய்த பின்பு நாம் எப்படி காணப்படுகிறோம்? நாம் அநேக காரியங்களும் கேள்வி நோடி கல்த்துக்கு மேலே நாம் எந்தவராக காணப்படுதேவே. If you are able to live what we have heard and learned in the presence of God, then the Lord will be with us. நாம் தேவ சமூகத்திலே எந்த காரியங்களை கண்டோமோ கேட்டோமோ நாம் கற்றுக்கொண்டோமோ அதன்படி செய்வோம் என்றால் அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் தேவர் சன்னிதானத்தில் கல்த்திதோ நம்மோடு கூட இருப்பார். அதன் மாடுவாக தேவன் நம்ம சங்கட இருத்தானே.
In short, if we are willing to live according to what we receive in the presence of God, the Lord will be with us. நாம் சுருக்கமாய் சொல்ல வேண்டுமென்றால், தேவ சமூகத்தில் நாம் என்ன கண்டோமோ, என்ன கேட்டோமோ, எதை கற்றுக்கொண்டோமோ அதன்படி செய்வோமென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். சம்சித்தவாகிய எழுதாதே தேவர் சன்னிதானம் யாவதன் நோடி தேவோ யாவதன் கேளிதோ யாவதன் கலத்துக் கொண்டாதன் மாடுதாதே தேவ நம்மளை மெச்சிக்கையாக இருத்தானே. When we don't learn to live according to what we have received in the presence of God, the Lord shall not be with us. நாம் தேவ சமூகத்திலே எதை கற்றுக்கொண்டோமோ அதன்படி நாம் ஜீவிக்காவிட்டால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க மாட்டார். தேவர் சன்னிதானம் யாவதன் கலத்துக் கொண்டு ஆரீதி மாடுதேவோதிரி தேவ நம்மளை மெச்சிக்கையாக இருவதில்லை. So we have to pay the price to preserve the presence of God with us. நாம் தேவ சமூகத்தை நாம் காத்துக் கொள்ளும்படியாக நாம் அதற்காக ஒரு விலை கிரயத்தை கொடுக்க வேண்டும். தேவர் சன்னிதானம் காப்பாடி கொள்வதற்காக அதுக்கு வைக்காத விலை கிரயமும் கூட வைக்கும். Why God wants us to be seen in the presence of God? கர்த்தர் எதற்காக தேவ சமூகத்தில் இருக்கும்படியாய் நாம் இருக்கும்படியாய் வாஞ்சிக்கிறார்? கர்த்தர் யாத்துக்கு தேவர் சன்னிதானம் இருவதற்காக இஷ்டப்படுத்தானே. We know when God created all the living creatures, கர்த்தர் எல்லா ஜீவராசிகளையும் சிருஷ்டித்த பொழுது, தேவரே எல்லா ஜீவராசிகளையும் சிருஷ்டித்த மேலே, He never wanted them to be with Him. He never wanted all those things to be with Him. அவர் அவைகளோடு அவர் இருக்கும்படியாக விரும்பவில்லை. அவைகள் எல்லாம் அவரோடு இருக்கும்படியாக அவர் விரும்பவில்லை. ஆனால் மனுஷனை தன்னுடைய சொந்த சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்த பின்பு தேவரே தன் சாரூபிகம் சரவாய் ரூபத்தங்கம் சரவாய் மனுஷனை உண்டு மாடித மேலே He wanted that man to be always with Him. அந்த மனுஷனானவன் தன்னோடே இருக்கும்படியாக அவர் வாஞ்சித்தார். ஆ மனுஷன் தன்னோடு இருவிக்கும்படியாக இஷ்டப்பட்டனர். So man was created to live with God. மனுஷன் தேவனோடு இருக்கும்படியாகவே சிருஷ்டிக்கப்பட்டான். மனுஷன் தேவனோடு இருக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டான். But being deceived by Satan, the first man lost this experience. ஆனால் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டதான முதலாவது மனிதன் இந்த அனுபவத்தை இழந்து போனான். ஆதரே சைத்தானை வஞ்சி செல்லப்பட்ட முதலே மனுஷன் அனுபவங்களும் கலந்து கொண்டான். In the life of the children of Israel, who were called the people of God in the Old Testament, பழையர் பாட்டிலே தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவியத்திலே அடியோடு காலத்தில் தேவ ஜனரேமதாக ஜீவித்ததிலே God wanted to dwell with them. கர்த்தர் அவர்களோடு வாசம் பண்ணும்படியாய் விரும்பினார். கர்த்தர் அவர் மத்தியில் வாசமானது இஷ்டப்பட்டனர். Because he wanted his people to be with him, he wanted to dwell in their midst. கர்த்தர் அவருடைய ஜனங்கள் அவரோடு இருக்கும்படியாக அவர்கள் மத்தியிலே ஒரு வாசம் பண்ணும்படியாய் விரும்பினார். ஜனராத்தனொன்னு இருவதுக்காக அவர் மத்தியில் தீவிர வாசமானது இஷ்டப்பட்டனர். Even the Old Testament people also never fulfilled the desire of God. பழைய பாட்டு ஜனங்கள் கூட தேவனுடைய வாஞ்சியை அவர்கள் முற்றிலுமாக அவர்கள் நிறைவேற்றவில்லை. John's Gospel chapter 14 and when we read the 20th verse யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது யோவானின் சுவார்த்தை 14ஆம் அதிகாரம் 20வது வசனம் Jesus said in that day he shall know that I am in my father and I in you and you in me இயேசு சொல்லும் பொழுது நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என் பிதா உங்களிலும் இருக்கும்படியாக என்று சொன்னார் இயேசு எழுதினோ நான் உன் தந்தையிலும் நீ உன்னிலும் நான் நிம்மில் இருவதனோ ஆதினதிலே தெளிக்கொள்வீரே from this we understand Jesus wanted to dwell with the people those who are anointed by the Holy Spirit இதினிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஜனங்களோடு அவர்களுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணும்படியாய் விரும்புகிறார் இதினிலிருந்து வாய்ந்த வார்த்தை மாறிக்கொள்வது என்னென்றே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனரோந்திக்கு தேவர் வாசமாடல் இஷ்டப்படுத்தானே Praise be to God கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக We know our eternal abode is heaven நம்முடைய நித்திய வாசஸ்தலமானது பரலோகம் என்று நாம் அறிவோம் நம்ம நித்திய வாசஸ்தலமும் பரலோகம் என்பதாக தெரிந்திருக்கிறது What are we going to do in heaven நாம் பரலோகத்தில் என்ன செய்ய போகிறோம் நாம் பரலோகத்தில் என்ன மாடலே ஓகுதேவே We are going to dwell in his presence நாம் அவருடைய சமூகத்திலே வாசம் பண்ண போகிறோம் நாம் அவருடைய சந்நிதியில் வாசம் பண்ணலிதேவே We are going to glorify him நாம் அவரை மகிமைப்படுத்த போகிறோம் நாம் அவருடைய மகிமைப்படுத்தலிதேவே We are going to serve him நாம் அவரை சேவிக்க போகிறோம் நாம் அவருடைய சேவிசில ஓகுதேவே So when we don't like to live in the presence of God we cannot live for him we cannot serve him நாம் தேவனுடைய சமூகத்திலே இருக்க நாம் வாஞ்சிக்காவிட்டால் நாம் அவரோடு நாம் அவரோடு வாசிக்கும் அவரோடு இருக்க முடியாது அவரை சேவிக்கவும் முடியாது காப்பாற்றிக் கொள்வதற்கு சாத்தியவில்லை சேவிக்க சாத்தியமாகுவதில்லை That's why while we are living on this earth
He always wants us to live in his presence. அனுபடினால் இந்த பூமியில் நாம் ஜீவிக்கும்பொழுது தானே எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலேயே காணப்பட நாம் வாஞ்சிக்க வேண்டும். அதனால் நாம் பூமியில் ஜீவிச்சு வந்த தினத்திலே யாவாக ஆத்தம் சன்னிதானத்தில் ஜீவிச்சிருக்க அபியாசம் அடிக்கொள்ளவேக்கு. He wants us to live in his presence. அவர் தம்முடைய நாம் அவருடைய சமூகத்திலே வசிக்கும்படியாக வாசம் பண்ணும்படியாக அவர் விரும்புகிறார். நவாத்தன சன்னிதானத்தில் வாசிச்சல் நீ வாசிச்சல் சேவிச்சல் ஆத்தம் இஷ்டப்படுத்தான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. So when we live in the presence of God. நாம் தேவ சமூகத்திலே வாசம் முதலாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 7 அதிகாரத்திலே When Jesus was called for a feast at a Pharisee's house, இயேசு ஒரு பரிசேயனுடைய வீட்டிற்கு விருந்துக்காக அழைக்கப்பட்டார். இயேசு அந்த பரிசாய மனைக்கு ஒத்தனக்காக கரையப்பட்டார். Here we find a sinful woman came to Jesus. அங்கே ஒரு பாவம் நிறைந்ததான ஒரு ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வந்ததை காண்கிறோம். அல்லி அந்த பாப தும்பிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வந்ததென்ன நோடுதே. When she came to Jesus, what she did? அவள் இயேசுவினிடத்தில் வந்து அவள் என்ன செய்தாள்? ஓகே, இயேசுவினிடத்தில் வந்து என்ன மாடிதளோ? She brought an alabaster box of ointment. அவள் அக்கினி சுகந்த தைலவனோ அத்தனை பாதைக்கு சுரிசிதாள். அவள் ஒரு பரணியிலே பரிமண தைலத்தை கொண்டு வந்தாள். She stood at the feet behind him weeping. அவருக்கு பின்பாக அவருடைய பாதங்களை அருகே அவள் நின்று கொண்டு அவள் அழுது கொண்டிருந்தாள். அத்தனை இந்தி நின்று கொண்டு பாதது வழி நின்று அழுத்தித்தாள். She began to wash his feet with tears. அவருடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரினால் அவள் கழுவ ஆரம்பித்தாள். அத்தனை பாதமும் ஆகிய கண்ணீரின் தொழில பிராரம்பித்தாள். And it wiped them with the hairs of her head. அவளுடைய தன்னுடைய தலைமேறினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். நந்தன ஆக்கி தன் தலை குதிரினா ஆக்கிய பாதம்னு வரிசிதாள். And kissed his feet and anointed them with the ointment. அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை அவர் மேல் வார்த்தாள். அத்தனை பாதைக்கு முத்தனிட்டு ஆ பரிமள தைலவன் அச்சிதாள். She was a terrible sinner. அவள் ஒரு பயங்கரமான பாவியாயிருந்தாள். பயங்கரவாத பாப்பியாக. But when she came to the house of Pharisee where Jesus was invited. இயேசு அழைக்கப்பட்டிருந்ததான அந்த பரிசேயனுடைய வீட்டிற்கு இவள் போன பொழுது She was convicted of her sin. அவள் தன்னுடைய பாவத்தை குறித்தான குற்ற உணர்வு உண்டானது அவளுக்கு. ஆக்கி பாப்பன் குறித்து கிரகிக்க ஆக்கி உண்டாயிட்டு. So she made all the things necessary for her remedy. அவள் தன்னுடைய எல்லா மீட்புக்காக தேவையான காரியங்களை அங்கே செய்தாள். மோச்சனைக்காகி தான் மாடபிக்காத காரியங்களும் மாடிதாள். The Pharisee, he didn't like this. இந்த பரிசேயன் இந்த காரியங்களை விரும்பவில்லை. இப்பரிசாயன் இதனு இஷ்டப்படல. But Jesus spoke to him. ஆனால் இயேசு அவளோடு பேசினார். அது இயேசு ஆக்கிய சங்கடமாக்கினார். She loved him much. She did all these things. இவள் என்னை அதிகமாய் நேசிக்கிறபடியினால் இந்த காரியங்களை செய்தாள் என்று அவர் சொன்னார். இக்கினனே சாகி பிரீத்தி நிமித்தமாகி இந்த காரியங்களை மாடிதனு என்பதாக எழுதின. The 48th verse, he told her, "Thy sins are forgiven." 48th வாசிக்கும் பொழுது அவளை நோக்கி உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். 48 நிமிஷத்தில் நின் பாவங்கள் க்ஷமிக்கப்பட்டது என்பதாக எழுதியிருந்தது. The 50th verse, looking at her, he said, "Thy faith has saved thee, go in peace." 50th வசனத்திலே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ என்று சொன்னார். 5 நிமிஷத்தில் 50th வாக்கியத்தில் நின் நம்பிக்கையினை ரட்சித்து நீ சமாதானத்தின் போகும் என்பதாக எழுதியிருந்தது. When a terrible sinner came to the presence of Jesus, ஒரு பயங்கரமான பாவி தேவன் இயேசு கிறிஸ்துவின் சன்னிதானத்திற்கு சன்னிதானத்திற்கு வந்த பொழுது அந்த பயங்கரவாத பாபி தேவன் சன்னிதானத்துக்கு வந்தாக, we know Jesus was the son of God. நாம் இயேசு தேவனுடைய குமாரர் என்று நாம் அறிவோம். இயேசு தேவனுடைய குமாரர் என்பதாக நாம் தெரிந்தோம். So wherever he went, the presence of God was with him. எங்கே அவர் போனாலும் கூட தேவ சமூகம் அங்கே இருக்கும். அத்தனையிலே ஒதுரு தேவர் சமூகம் அத்தனை இருத்தரே. So when this terrible sinner came to the presence of God, இந்த பயங்கரமான பாவி தேவ சமூகத்திற்கு வந்த பொழுது பயங்கரவாத பாபி தேவரை சன்னிதானத்துக்கு வந்தாக, she was convicted of her sin. அவள் தன்னுடைய பாவத்தை குறித்ததான உணர்வு அவளுக்குள்ளே உண்டானது. அவளுக்கு தன்ன guilty, when we come to the presence of God, we will be convicted of our guilt.
நாம் நம்முடைய பாவத்தோடு தேவ சமூகத்திற்கு வருவோம் என்றால் நாம் தேவ சமூகத்தில் வரும் பொழுது நாம் உணர்வு உள்ளவர்களாய் மாறுகிறோம். அந்த குற்ற உணர்வு, அந்த பாவத்தை குறித்தான உணர்வு நமக்குள்ளே உண்டாகிறது. நாம் பாப்பதொந்திக்கு தேவ சன்னிதானம் பெறுவாக பாப்பதை கிரகிக்க மன பச்சாத்தாபம் நமக்கு உண்டாகிறது. அதுதான் தேவ சமூகத்தினுடைய வல்லமை, அது தேவ சன்னிதானத சக்தி ஆகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் உண்டாகிறது. Whether they are believers, whether they are servants of God, whether they are newcomers, whether they are backsliders, when we come to the presence of God, definitely we will be convicted of our faults and shortcomings. நாம் விசுவாசிகளாகவோ, தேவனுடைய ஊழியக்காரர்களாகவோ, புதிய ஆத்மாவாகவோ அல்லது பின்மாற்றக்காரர்களாகவோ எந்த நிலவரத்தில் தேவ சமூகத்தில் வந்தாலும் கூட நாம் நம்முடைய குறைவுகள், நம்முடைய குற்றங்கள் தேவ சமூகத்திலே உணர்த்தப்படும். நாம் விசுவாசிகளாகிலே, சேவக்காராகிலே, ஆத்மகளாகிலே, இஞ்சரிக்கை உந்தியவராகிலே தேவ சன்னிதானம் வருவாக நம்ம தப்புகளை கிரகிக்கப்படுத்தறே. நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்ற உணர்வு, நம்முடைய குற்றங்களிலிருந்து நாம் மனம் திரும்பும் பொழுது நாம் பாப்பதின் நம்ம பச்சாத்தாபம் மானசாந்திரம் is them in the presence of God. நம்மனம் திரும்பி தேவ சமூகத்திலே நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்யும் பொழுது நம்ம மானசாந்திரம் வந்து தேவ சன்னிதானத்தில் நம்ம தப்புகளை அறிக்கை மாடுவாக. Right in the presence of God we will receive forgiveness. நாம் தேவ அந்த தேவ சமூகத்தில் தானே நாம் மன்னிப்பையும் பெற்றுக் கொள்கிறோம். ஆ தேவ சன்னிதானத்தில் நாம் க்ஷமாப்பணி வந்து கொள்ளுதேவே. Our hearts will be filled with the peace of God. நம்முடைய இதயமானது தேவனுடைய சமாதானத்தினால் நிறைந்து போகும். நம்ம இதயமானது தேவ சமாதானத்தினால் தும்பல் படுத்தறே. But when we come to the presence of God, ஆனால் நாம் தேவ சமூகத்தில் வரும் பொழுது ஆ தேவ சன்னிதானத்திற்கு வருவாக. Because of our faults and shortcomings, perhaps we would have lost our peace. நாம் நம்முடைய குற்றங்கள், நம்முடைய தவறுகள் மூலமாக நம்முடைய சமாதானத்தை இழந்திருப்போம் என்றால் நாம் அவ்வாறு வரும்பொழுது பாவங்கள், குற்றங்கள் மூலமாக நம்முடைய சமாதானத்தை இழந்து போயிருப்போம். நாம் நமக்கு வந்து குற்றங்களின் நிமித்தமாகி நம்ம சமாதானம் கடந்து கொண்டவராகிற போது when we are convicted of our faults and when we repent for them and surrender ourselves to God, God will forgive us and he will give us his peace. நம்முடைய குற்றங்கள் நமக்கு உணர்த்தப்பட்டு நாம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்றால் நாம் தேவனால் மன்னிக்கப்பட்டு சமாதானத்தை பெற்றுக் கொள்வோம். நமக்கு வந்து குற்றங்களை ஆகி பச்சாத்தாபப்படுவாக தேவன் நம்மை க்ஷமிசி நம்மை நிரீட்சணம் ஒந்திக் கொள்ளுதேவே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Secondly in Luke's Gospel chapter 19. இரண்டாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 19 அதிகாரத்திலே. இரண்டாவதாக லூக்காவின் சுவார்த்தை 19 அதிகாயத்திலே. Here we find Jesus went to Zacchaeus' house. நாம் இங்கே இயேசு சகேயுனுடைய வீட்டுக்கு போனதான சந்தர்ப்பத்தை காண்கிறோம். இயேசு ஜகாரியன் மனைக்கு ஓகிதென்னு நோடுதேவி. This Zacchaeus, he was a publican. இந்த சகேயு ஒரு ஆயக்காரனாயிருந்தான். இ ஜகாரியன் வந்து சுங்கதவனாகிட்டான். Publicans, they were not faithful in their work. ஆயக்காரர்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய வேலைகளிலே அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். சுங்கதவரும் தீடுதிரி தம் கிளசதிலே நம்பிக்கஸ்தராக இருவதில்லை. In Luke's Gospel chapter 3, when the publicans came to be baptized by John the Baptist. லூக்கா 3 அதிகாரத்திலே நாம் காணும் பொழுது ஒரு மத்தேயு 3 அதிகாரத்திலே காணும் பொழுது ஒரு ஆயக்காரன் யோவான் ஸ்நானத்திலே ஞானஸ்தானம் பெற வந்ததான சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம். மத்தேயு சுவார்த்தை 3 அத்தியாயத்திலே ஒரு சுங்கதவனு யோவான் ஸ்நானக்கன பலிக்கு தீட்சாஸ்தானம் செய்து கொண்டிருந்தன நோடுதேன். The publicans asked John the Baptist, what should we do? அந்த ஆயக்காரன் யோவான் ஸ்நானகனை பார்த்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அசுங்கதவனு யோவான் ஸ்நானகன் நோடி அத்தனை நான் ஏன் மடலி என்பதாக கேட்டான். லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 3 அண்ட் வெர்ஸ் 12. லூக்கா 3 அதிகாரம் 12 வசனத்திலே லூக்கின சுவார்த்தை 3:2. What did John the Baptist say? அப்பொழுது யோவான் ஸ்நானகன் சொன்னது என்ன? ஆக ஸ்நானிக்கனாது யோவான் என்ன எழுதினது? Verse 13, exact no more than that which is appointed you. 13 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அதற்கு யோவான் ஸ்நானகன் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்று சொன்னான். அதிபர் நீ வாக்கியதிலே நீ நியமிக்கப்பட்டிருக்கும் இச்சாகி நீ தெரிந்து கொள்ளப்பாரு என்பதாக எழுதினோம். So they were receiving many things more than what they should receive. இந்த ஆயக்காரர்கள் என்று சொன்னால் அவர்கள் வாங்குறதற்கும் அதிகமாக வாங்குகிறவர்கள் என்று இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். சுங்கதவரும் தேடுதிரே அவர் திகது கொளுத்துக்கும் இச்சாகி வசூலுமானத்தார் என்பதாக அர்த்தமாடி கொடுத்தேன். ஜீசஸ் விசிட்டட் தி ஜாக்கியஸ் ஹவுஸ். இயேசு இந்த சகேயனுடைய வீட்டை சந்தித்தார். இயேசு ஜக்காரியன் மனையனை சந்தி செய்தார். In verse 7 we find 7 வசனத்தில் நாம் காணும் பொழுது ஏழ்நி வசனத்தில் நோடுதேவே when Jesus went to his house all the other people they murmured against him. இயேசு அவனுடைய வீட்டிற்குள் பிரவேசித்த பொழுது மற்ற எல்லா ஜனங்களும் அதை கண்டு முறுமுறுத்தார்கள். இயேசு இவர் மனைக்கு ஓதாக வேறு ஜனரும் அவனோடு குணமுட்டினர். But as soon as Jesus went in, what happened? இயேசு அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அங்க என்ன நேரிட்டது? இயேசு அவனை ஓலைக்கு ஓதக்கூட ஏன் சம்பவித்தது? He never inquired anything about Zacchaeus. சகேவி குறித்து ஒன்றுமே அவர் கேள்வி கேட்கவில்லை. ஜக்காரியன் குறித்து யாவ் பிரச்சனையும் கேளலிலா. He never spoke anything to him. அவனோடு ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. ஆத்தனு நீங்க ஒன்று மாத்தன மாத்தாடலா. But this Zacchaeus, he began to speak to the Lord. ஆனால் சகேயு அவரோட
அவரோடு பேச ஆரம்பிக்கிறான். What was he speaking? அவன் என்ன பேசினான்? மாத்தினான். It was confusing. அவன் தன்னுடைய குற்றங்களை அவன் அறிக்கை இடுகிறான். தன்னை குறைத்திகளும் அறிக்கை மாட்டானே. He is confessing all his state to the Lord. அவனுடைய எல்லா நிலவரத்தையும் கர்த்தரிடத்திலே அப்படியே அவன் அறிக்கை இடுகிறான். எல்லா ஸ்தித்தியும் தேவரபடிக்கு அறிக்கை மாட்டானே. Lord, if I would have taken anything in the wrong way, I will return it fourfold. கர்த்தாவே, நான் ஏதாவது பொருட்களை நான் தவறுதலாய் வாங்கியிருப்பேன் என்றால் அதை நாலத்தனியாய் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். சுவாமி, நான் யாராவது அந்நியாயமாக யாரையும் தெரிந்து கொண்டிருக்கேன், நாலக்கரஷ்டு இன்றைக்கு கொடுத்தேன் என்பதாகிவிடுகிறேன். Give to the poor. என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஆஸ்திலார்தோன வடவருக்கு கொடுத்தேனே. People, those who labor hardly and earn up their riches or wealth, will they be willing to give half of their wealth to the poor? ஜனங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வைத்துதான் அவர்கள் பணத்தை, அவர்கள் பாதியை அவர் ஏழைகளுக்கு கொடுப்பார்களா? ஜனரு கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஆஸ்தியனும் வடவருக்கு கொடுத்தாரா? No. யாரும் அப்படி கொடுக்க மாட்டார்கள். This man, he earned everything in the illegal way. இவன், இந்த மனுஷன் எல்லாவற்றையும் அவன் பொல்லாத விதத்தில் தான் சம்பாதித்திருக்கிறான். அந்நியாயமாக சம்பாதித்தான். He wanted to get cleared of all these things. இயேசு அவருடைய வீட்டுக்குள்ளே வந்த உடனேயே இப்படி எல்லா காரியங்களையும் அவன் சரிப்படுத்த முடியாய் நினைத்தான். இயேசு யோரமனைக்கு ஊகித்து கொடுத்து இந்த ரீதியாக காரியங்களை அவன் சரிப்படுத்த இஷ்டப்பட்டான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He also know the law. அவன் கர்த்தரை அறிந்தவனாயிருந்த know the law. அவன் பிரமாணத்தை அறிந்தவனாயிருந்தான். நியமங்களும் தெரிந்தவனாகிதான். Because the law says. பிரமாணம் இப்படி சொல்கிறது. நீமு ஈக எடுத்தரே. If anybody takes anything in the wrong way from anybody before the evening, he has to return it back. யாரிடத்திலாவது அநியாயமாக எதையாவது ஒருவன் வாங்கியிருப்பான் என்றால் அவன் பொழுது போவதற்கு முன்பாக அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று பிரமாணம் சொல்கிறது. யாராவது அநியாயமாக யார பழி யாத படுத்துக் கொண்டிருந்தே சஞ்சய உலகாகி அவன் இந்திரிசி கொடபிக்க நியமம் எழுத்தரே. அவன் பிரமாணத்தை நன்றாக அறிந்த ஒரு மனுஷனாயிருந்தான். அவன் ஆக்ஞைகளும் ஜனாக தெளிந்த மனுஷனாக. Before Jesus says, he not only is willing to give all those things back, he wanted to return it fourfold. Even Yesu avanodu pesuvadharku munbagave ivan thirupi kodupadu endru sollavillai, avan aniyayamai vaanginadhai naalathaniyai thirupi kodupen endru solgiran. Yesuvin sangalam aathnaadi kodune thirugi koduthen thedilila naan naalakrashtin thirugi koduthen emadagi eduthane. What made him to confess all these things? இது இவனை எல்லா காரியங்களையும் அறிக்கை செய்ய வைத்தது. இது இவனு எல்லா ரீதியிலும் அறிக்கை மாடுவந்தே மாடித்து. The presence of God. தேவ சமூகமே. தேவர சமூகமே. As soon as Jesus went in, the presence of God was there. இயேசு அவனுடைய வீட்டுக்குள் போன உடனேயே தேவ சமூகம் அங்கே இருந்தது. தேவ இயேசு அவர மனைக்கு ஓகிது கூடவே தேவ சமூகம் உண்டாயது. He was convicted of all his guilty. அவனுடைய எல்லா பாவ காரியங்கள் அவனை குத்த ஆரம்பித்தது. அவன் எல்லா பாப்ப காரியங்களும் அவனை சிச்சையில் பிராரம்பித்தது. Immediately he wanted to get rid of all those things. உடனடியாக அவை எல்லா காரியங்களையும் அவன் விட்டுவிடும்படியாக அவன் நினைத்தான். கூடவே எல்லா காரியங்களும் விட்டுவிடலாம் தீர்மானம் செய்தான். So he began to confess everything. எல்லா காரியங்களையும் அவன் அறிக்கை செய்தான். கூடவே அவன் எல்லா காரியங்களும் அறிக்கை மாட்டானே. This is what will happen even to us when we come to the presence of God. தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது நமக்கும் கூட இதுதான் சம்பவிக்கிறது. தேவ சன்னிதானத்திற்கு வருவாக நமக்கு ஈக்கி சம்பவிச்சதே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். Earlier we find the sinful woman. She was convicted and she was forgiven of her sin. முதலாவதாக அந்த பயங்கரமான பாவம் இருந்ததான ஸ்திரீ அவள் குத்தப்பட்டு தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தாள். முதலாவதாக பயங்கரவாதியாக அவள் மன்னிப்பை பெற்றுக் கொண்டாள். சமாப்பணி நோந்தி கொண்டாள். But here this man, he was convicted of all his faults and he began to confess them. முதலாவதாக ஆனால் இவனோ அவன் எல்லா காரியங்களையும் அறிக்கை செய்து அவன் மன்னிப்பை பெற்றுக் கொண்டான். இவன் அதுரு தன்னை எல்லா காரியங்களையும் அறிக்கை சமாப்பணி நோந்தி கொண்டாள். He was convicted and he began to confess. அவன் குத்த தன்னுடைய காரியங்களை அறிக்கை செய்தான். துக்கப்பட்டு தன்னை காரியம் அறிக்கை மாட்டானே. Then in the 9th verse Jesus said, ஒன்பதாம் வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது, ஒன்பத்தி நிமிஷத்தில் இயேசு எழுவார், This day is salvation come to this house. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவத்து இ மனைக்கு ரட்சணை ஆயிற்று. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். So he was not saved. அவன் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன். அவன் ரட்சிக்கப்படாதது மாத்திரமல்ல, அவனுடைய முழு வீட்டிற்கும் ரட்சிப்பு வந்தது. இடி மனைவி ரட்சணை உண்டாயது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் உண்டாகும். So in the presence of God, when we are convicted about our faults and when we are willing to rectify all of our faults,
not only ourselves, our household also will be saved. நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய குற்றங்களை உணர்த்தப்பட்டு நாம் அவையெல்லாவற்றையும் விட்டு நாம் சரிப்படுத்தும் பொழுது நமக்கு மாத்திரம் ரட்சிப்பு அல்ல, நம்முடைய முழு குடும்பத்திற்கு ரட்சிப்பு உண்டாகிறது. நமக்கு ஒரு தைலும் அறிக்கை மாடி விட்டு விடுவாக, நமக்கு மாத்திரம் ரட்சணை அல்ல, நம்ம இடி குடும்பக்கு ரட்சணை உண்டாகிறது. So in the presence of God, first of all, we receive forgiveness. தேவ சமூகத்திலே முதலாவதாக நாம் மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம். முதலாவதாக தேவரீ சைதான் ஷமாப்பனினு வந்து கொள்ளுதேவே. Secondly, we receive salvation for us as well as for our household. இரண்டாவதாக நாம் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் இரட்சிப்பை தேவ சமூகத்தில் பெற்றுக் கொள்கிறோம். நமக்கு நம்ம மனைவிக்கு ரட்சணையினு நாம் வந்து கொள்ளுதேவே. Oh, we will be blessed in the presence of God and also our household. நாம் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, நம்முடைய குடும்பமும் தேவ சமூகத்திலே ஆசீர்வதிக்கப்படுகிறது. தாவ ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, நம்ம குடும்பமும் சா தேவ சன்னிதான She was full of grief in their heart. அவளுக்கு யாருமே உதவி செய்ய முடியவில்லை. She had a beloved husband. அவளுக்கு ஒரு அருமையான கணவன் இருந்தான். He loved her more than anybody else. எல்லாரை காட்டிலும் அதிகமாய் அவளை நேசித்தான். என்றாலும் கூட அவளுக்கு உதவி செய்ய அவனாலும் முடியவில்லை. அவனின் ஆகலில்ல. She was a barren woman. அவள் ஒரு மலடியான ஸ்திரியாயிருந்தாள். ஆக்கி வந்து வஞ்சையாகிதளோ. She did not have children. அவளுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆக்கிக்கு மக்கள் இல்லையில. That was a reproach for her. அவளுக்கு அது ஒரு நிந்தியா இருந்தது. அது வந்து நிந்தியாக ஆக்கி காணப்பட்டது. As a grieved woman, she came to the house of God. அவள் ஒரு துக்கம் நிறைந்ததான ஒரு ஸ்திரியாக தேவ சமூகத்திற்கு வந்தாள். ஆக்கி வந்து துக்கத்தும் மீது ஸ்திரியாகி தேவ சன்னிதானத்திற்கு வந்தாள். All the others who came with her, they were offering sacrifices and they were doing many things. அவர்களோடு அவளோடு கூட வந்த மற்றவர்கள் பலிகளை செலுத்தி அவர்கள் போய்விட்டார்கள். ஆக்கி வந்து வந்தவர்களும் யக்ன காணிக்கையும் செலுத்தி போதரும். But she could not enjoy the presence of God. ஆனால் இவளோ தேவ சமூகத்தை களி கூற முடியவில்லை. ஆதரிக்கு தேவ சன்னிதான் உல்லாசப்படுவதற்கு ஆகலில்ல. Because of her need, because of her reproach, she couldn't do anything in the presence of God. அவளுடைய தேவியை நிமித்தமாக, அவளுடைய நிந்தை நிமித்தமாக அவளால் தேவ சமூகத்திலே களி கூற முடியாமல் போய்விட்டது. ஆக்கி அவசியத்தை நிமித்தமாக, நிந்தை நிமித்தமாக தேவ சன்னிதான் உல்லாசப்படலாரே போய்த்து. But she never wanted to give up. She never wanted to give up. ஆனால் அதை விட்டு விட விரும்பவில்லை. ஆனால் அதை அப்படியே விட்டு விட விரும்பவில்லை. ஆதரி ஆக்கி ஆகி விட்டு விடுவது இஷ்டப்படலில்ல. She wanted decided to pour her heart in the presence of God. அவள் தேவ சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட ஆரம்பித்தாள். ஆக்கி தேவ சன்னிதானத்தில் தன்னுடைய இருதயம் சிரிச்சவளாகிதாள். Even she was misunderstood by the priest. அது ஆசாரியனுக்கு அது ஒரு தவறான அபிப்பிராயத்தை கொண்டு வந்தது. அது யாஜகனை தப்பாத அபிப்பிராயம் தந்தது. The priest also rebuked her. அந்த ஆசாரியனும் கூட அவளை கடிந்து கொண்டான். என்றாலும் கூட அவள் அதை அப்படி விட்டுவிடவில்லை. தேவ சமூகத்திலே தன்னுடைய இதயத்தை அவள் ஊற்றினாள். தேவர் சன்னிதானத்திலே சுரிசித்தாள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பத்தாம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அத்தனை வசனத்தில் ஓதுவாக. And she was in bitterness of soul and prayed unto the Lord and wept sore. அவள் மனங்க சந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஆக்கி பகு துக்கதின கண்ணீர் சுரித்த யெகோவா நோடி பிரார்த்தித்தாள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகல. When she poured her heart in the presence of God and prayed. அவள் தேவ சமூகத்திலே தன்னுடைய இதயத்தை ஊற்றி அவள் விண்ணப்பம் பண்ணின பொழுது, ஆக்கி தேவர் சன்னிதானத்திலே தன்னுடைய இதயவன் சுரிசி பிரார்த்தித்தாள். We find in the 18th verse that her grief was removed from her heart. 18th வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவளுடைய இருதயத்தின் பாரம் அவளை விட்டு நீக்கப்பட்டது என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அதன்டே வாக்கியத்திலே அவளுடைய இருதயத்தின் பாரம் நீக்கப்பட்டதே தான் நோடு தேவே. Of course her prayer was not immediately answered. ஒருவேளை நம்முடைய ஜெபமானது ஒருவேளை அவளுடைய ஜெபமானது அப்பொழுதே கேட்கப்படவில்லை என்றாலும் கூட, ஒன்றுபீடே ஆகிய பிரார்த்தனையும் ஆகிலே கேளப்படதே ஓதரும். Her grief was removed from her heart. அவளுடைய துக்கமானது அவளுடைய இருதயத்தை விட்டு நீங்கிவிட்டது.
ಬಿಟ್ಟಿದೆ. ಆಕೆ ದುಃಖವಾದ ಹೃದಯದಿಂದ ನೀಗಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ಆಫ್ಟರ್ ಸಮ್ ಟೈಮ್ ಗಾಡ್ ಹರ್ಡ್ ಹರ್ ಪ್ರೇಯರ್ ಅಂಡ್ ಆನ್ಸರ್ಡ್ ಹರ್ ಪ್ರೇಯರ್. ಅದಕ್ಕೆ ಪಿನ್ಬು ಕೊಂಚ ನಾಳಿನಲ್ಲಿಯೇ ಅವಳ ಜಪತೆ ಕೇಳಿ ಅವಳ ಜಪದಲ್ಲಿ ಕರ್ತರ್ ಬದಲು ಕೊಡುತ್ತಾರ. ನಂತರ ಆಕೆ ಸ್ವಲ್ಪ ದಿನದೊಳಗಾಗಿ ಆತನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿ ಆಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಟ್ಟನು. ಶಿ ಬಿಗ್ಯಾನ್ ಟು ರಿಜಾಯ್ಸ್ ಅಂಡ್ ಗ್ಲೋರಿಫೈ ಗಾಡ್. ಅವಳ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಅವಳು ಕಳಿಗೂರ್ಂದು ಸಂತೋಷ ಪಟ್ಟಾಳ. ಆಕೆ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಆರ್ಷಿಸಿ ಉಲ್ಲಾಸ ಪಟ್ಟಳು. ದಿಸ್ ಇಸ್ ಹೌ ಗಾಡ್ ವಾಂಟ್ಸ್ ಟು ಡೂ ವಿತ್ ಅಸ್ ಆಲ್ಸೋ ಇನ್ ಹಿಸ್ ಪ್ರೆಸೆನ್ಸ್ ಆಫ್ ಗಾಡ್. ಅವಳ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಮಕ್ಕೂ ಕೂಡ ಕರ್ತರ್ ಇಂತ ಕಾರ್ಯತಾನೆ ಚೆಯ್ಯ ವಾಂಚಿಕರಾ. ಆತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕರ್ತ ನಮಗೂ ಇಂತಹ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. ದ ರೀಸನ್ ಫಾರ್ ದ ಗ್ರೀಫ್ ಆಫ್ ಹ್ಯಾನಾ ವಾಸ್ ಒನ್ ಥಿಂಗ್. ಅಂದ ಅನ್ನಾಳುಡಿಯ ದುಃಖಮಾನದು ಒಂದು ಕಾರಣವಾಗಿರುತ್ತದೆ. ಅನ್ನಾಳನ ದುಃಖವಾದ ಒಂದು ಕಾರಣವಾಗಿತ್ತು. ಪರ್ಹಾಪ್ಸ್ ವೆನ್ ವಿ ಕಮ್ ಟು ದ ಪ್ರೆಸೆನ್ಸ್ ಆಫ್ ಗಾಡ್ ವಿ ಆಲ್ಸೋ ಮೇ ಕಮ್ ವಿತ್ ವೇರಿಯಸ್ ಗ್ರೀಫ್ಸ್ ಬಿಕಾಸ್ ಆಫ್ ಮೆನಿ ರೀಸನ್ಸ್. ಪಲ ಕಾರಣಗಳ ನಿಮಿತ್ತವಾಗ ನಾಮೂ ಕೂಡ ದೇವ ಸಮೂಹಕ್ಕೆ ವರುಂಬೊಳದು ಪಲ ವಿಧಮಾನ ದುಃಖ ನಿರಂತರವಾಗಿ ಕಾಣಪಡಲಾಂ. ನಾವು ನಾನಾ ರೀತಿಯ ದುಃಖ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬರಬಹುದು. ಬಟ್ ಆಸ್ ವಿ ಆರ್ ಥಿಂಕಿಂಗ್ ಅಬೌಟ್ ಅವರ್ ಸ್ಟೇಟ್ ನಥಿಂಗ್ ವಿಲ್ ಹ್ಯಾಪನ್ ಇನ್ ದ ಪ್ರೆಸೆನ್ಸ್ ಆಫ್ ಗಾಡ್. ನಾವು ನಮ್ಮ ನಿಲವರತ್ತೆ ನಿನೈತುಕೊಂಡಿರುವೆಂದರೆ ಒಂದುಮೇ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಮಗೆ ಉಂಟಾಗದು. ನಾವು ನಮ್ಮ ಸ್ಥಿತಿಯನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿರುವುದಾದರೆ ಯಾವುದೇ ದೇವರಿಂದ ಉಪಕಾರ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಲೈಕ್ ಹ್ಯಾನಾ ವಿ ಆಲ್ಸೋ ಮಸ್ಟ್ ಲರ್ನ್ ಟು ಪೋರ್ ಅವರ್ ಲೈಫ್ಸ್ ಇನ್ ದ ಪ್ರೆಸೆನ್ಸ್ ಆಫ್ ಗಾಡ್. ಅನ್ನಾಳೆ ಪೋಲ ನಾವು ಕೂಡ ನಮ್ಮ ಜೀವಿತೆ ಅಪಡಿಯೇ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಊಟಿಬಿಡ ನಾವು ಕಟ್ಟಿಕೊಳ್ಳ ವೇಂಡೋ. ಅನ್ನಾಳನಾಗಿ ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಸುರಿಸಿ ಬಿಡುವುದಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. ವಿ ಮಸ್ಟ್ ಲರ್ನ್ ಟು ಪೋರ್ ಅವರ್ ಹಾರ್ಟ್ ಇನ್ ದ ಪ್ರೆಸೆನ್ಸ್ ಆಫ್ ಗಾಡ್. ನಮ್ಮ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೃದಯಗಳ ಊಟ ನಾವು ಕಟ್ಟಿಕೊಳ್ಳಬಹುದು. ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಸುರಿಸುವುದನ್ನು ಕಲಿತುಕೊಂಡಾಗ ದೆನ್ ಗಾಡ್ ವಿಲ್ ರಿಮೂವ್ ದ ಬರ್ಡನ್ ಆರ್ ಗ್ರೀಫ್ ದಟ್ ಇಸ್ ಇನ್ ಅವರ್ ಹಾರ್ಟ್. ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿರುವುದಾದ ಭಾರತೆ ದುಃಖತೆ ಕರ್ತರ್ ಮಾಚಿ ಬಿಡುವಾರ. ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿರುವಂತಹ ಭಾರ ಒಂದು ದುಃಖವನ್ನು ಅಗಲಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ. ಗಾಡ್ ವಾಂಟ್ಸ್ ಟು ರಿಮೂವ್ ಆಲ್ ಅವರ್ ಗ್ರೀವ್ಸ್ ಬರ್ಡನ್ಸ್ ಅಂಡ್ ಕ್ಯಾಸ್ ಇನ್ ದ ಪ್ರೆಸೆನ್ಸ್ ಆಫ್ ಗಾಡ್. ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಮ್ಮ ದುಃಖಗಳು ನಮ್ಮ ಭಾರಗಳು ನಮ್ಮ ಕವಲೆಗಳು ಎಲ್ಲಾವತ್ತೆಯೂ ಕರ್ತರ್ ನೀಕುಂಬಡಿ ಆಯ್ ವಾಂಚಿಕರಾರ್. ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಭಾರಗಳು ದುಃಖಗಳು ವೇದನೆ ಎಲ್ಲವನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. Here Hannah came to the presence of God with a heart of grief, but while she returned back, she didn't return back in that state. Inge annal dukkam nirindavalaga deva samuhathirku vandal anal thirumi pona poludo aval dukkamagama irukavillai. Annal devar sannidhanak varuvaga dukkathanda vandalu adu intirigi hoguvaga dukkamukadina intirigi hogalilla. Because God took care of her. Inenral kartar avalai porupeduthukondar. Ikkine kathanu athanu baravisikondar. She believed it. Aval adai viswasithal. Okay adu nambidalu. So she was no more sad. ಅದಕ್ಕೆ ಪಿನ್ಬು ಅವಳಿಗೆ ದುಃಖಮೇ ಇರಕವಿಲ್ಲೇ. ಅದರ ನಂತರ ಆಕೆಯಲ್ಲಿ ದುಃಖ ಕಾಣಲಿಲ್ಲ. ಅದನ್ ಪಿನ್ಬು ಕೊಂಚ ನಾಳಿನಲ್ಲೇ ದೇವನೊಡೆಯ ವಿಣ್ಣಪತೆ ನೆರವೇರಿಸಿದನು. ಅದರ ನಂತರ ಸ್ವಲ್ಪ ದಿನದಲ್ಲಿ ಆಕೆಯ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ದೇವರು ಅಂಗೀಕರಿಸಿದನು. So dear child of God, if anybody is seen here with a heart of grief, ಅರಿಮಾನ ದೇವನೊಡೆಯ ಪಿಳ್ಳೆಗಳೇ, ಉಂಗಳಲ್ಲಿ ಯಾರಾವದು ಇಂಗೆ ದುಃಖತೋಡು ವಂದಿರಪಿರಲೆಂದಾಲ್, ಪ್ರಿಯವಾದ ದೇವಜನೇ, ನಿಮ್ಮನ್ನು ಯಾರಾದರೂ ದುಃಖದಿಂದ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿರುವುದಾದರೆ, if anyone of you have any burden in your heart, ಉಂಗಳ ಹೃದಯದಲ್ಲಿ ಯಾರಕಾವದು ಭಾರಂ ಇರಕುಮೆಂದಾಲ್, ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಯಾವದಾದೊಂದು நீங்கள் பலவிதமான காரியங்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்களாயிருப்பீர்கள் என்றால், God wants to relieve you from all these things. இந்த எல்லா காரியங்களிலிருந்து கர்த்தர்களை விடுவிக்க விரும்புகிறார். இவ எல்லா காரியங்களிலிருந்து கர்த்தனை விடுதலை இஷ்டப்படுத்தானே. In fact, for this purpose, he has brought you to the presence of God this morning. இந்த நோக்கத்திற்காகவே கர்த்தர் இந்த காலவெளியிலே அவருடைய சமூகத்தில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இவ் உத்தேசிக்காகவே இம்முஞ்சான வெளியில் கர்த்தன் ஆத்தன் சன்னிதானம் நிமன்ன கர்த்தந்திதானே. Pour your heart to the presence of God. தேவ சமூகத்திலே உங்கள் இருதயங்களை ஊற்றி விடுங்கள். தேவர் சன்னிதானம் நிமிருதயம் சுரிசி பிடிரி. Tell the Lord all your burdens and cares. உங்களுடைய எல்லா பாரங்களையும் துக்கங்களையும் தேவனிடத்திலே சொல்லுங்கள். நிமி எல்லா பார பாபங்களையும் துக்கங்களையும் தேவர் சன்னிதானம் ஹேளி பிடிரி. In the presence of God, God will deliver you from all your burdens and cares and worries. தேவ சமூகத்தில் தானே அவருடைய எல்லா துக்கங்களையும் பாரங்களையும் உங்களுடைய கவலைகளையும் நீக்குவார். ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಭಾರಗಳನ್ನು ದುಃಖಗಳನ್ನು ಚಿಂತೆಗಳನ್ನು ಆತನ ನೀಗಿಸುತ್ತಾನೆ. ಪ್ರೈಸ್ ಬಿ ಟು ಗಾಡ್. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾವದಾಗ. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. Children of God, those who learn to live in the presence of God, they should not be filled with cares and worries. ದೇವರುಡಿಯ ಪಿಳ್ಳೆಗಳು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿಯೇ ಇರಕಕೂಡಿದ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕಾಣಪಡ ವೇಂಡಿಯವರುಗಳು ಅವರು ದುಃಖತಿನಾಲೂ ಭಾರತನಾಲೂ ನಿರಂದಿರಕ ಕೂಡಾದು. ದೇವ ಜನರು ದೇವ ಸನ್ನಿಧಾನ ಕಾಣಪಡಬೇಕಾಗಿರುವವರು ದುಃಖದಿಂದ ಭಾರದಿಂದ ತುಂಬಿರಬಾರದು. The Lord doesn't want to see you being grieved and burdened. உங்களை கர்த்தர் துக்கத்தோடும் பாரத்தோடும் பார்க்கும்படியாக அவர் விரும்புவதில்லை. இத்துக்கத்தின் பாரத்தில் இருப்பதென்று தேவனோடு இஷ்டப்படுவதில்லை. So right in his presence, he wants to deliver you from all your burdens and cares. அவருடைய சமூகத்தில் தானே எல்லா துக்கங்களையும் பாரங்களையும் நீக்க அவர் விரும்புகிறார். ஆத்தன சன்னிதானத்தில் எல்லா துக்கங்களையும் பாரங்களையும் நீக்கிட இஷ்டப்படுத்தானே. But you must believe and you must submit yourselves to God completely. நீங்கள் விசுவாசித்து உங்களை முற்றிலுமாக கர்த்தருக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீ நம்பிக்கையினால் நம்மனை ஒப்பிசிக்கொட்டு நீ விடுகடின் தேவருக்கு ஒப்பிசிக்கொடுவேக்கு. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. We turn to Exodus chapter 33 and verse 14. இப்பொழுது நாம் யாத்திராகமம் 33 அதிகாரம் 14 வசனத்தில் திருப்புவோம் என்றால், விமோசன காண்ட 33:14 வசனத்தை நாம் Here we see what did the Lord say to Moses. இங்கே கர்த்தர் மோசேயோடு என்ன சொன்னார்? இல்லி மோசே இப்படி கர்த்தனே என்ன எழுதினோம்? My presence shall go with thee.
என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் இழைப்பார்கள் தருவேன் வசனத்தின் மூலமாக நாம் விளங்கிக்கொள்வது என்ன இதுவேன் தேவ சமூகம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது தேவரி சன்னிதானம் அமர்ந்திருவாங்க that presence of God will begin to guide us அந்த சமூகமானது நமக்கு வழிகாட்டும் ஆ சன்னிதானவது நம்மை தாரி தரிசு தரே ஆ God will guide us through his presence அவருடைய சமூகத்திலே கர்த்தர் நமக்கு வழிகாட்டுவார் ஆத்தன சன்னிதானம் நமக்கு கர்த்தர் தாரி தரிசுவன் ஆ we will have the proper guidance in the presence of God தேவ சமூகத்திலே நமக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை கர்த்தர் கொடுப்பார் தேவரி சன்னிதானம் சரியான மார்க்கவனை தேவன் நமக்கு தரிசு கொடுவார் perhaps it may be concerning our personal matters ஒருவேளை நம்முடைய சொந்த ஜீவியத்தின் காரியங்களாய் அது காணப்படலாம் ஒரு வீடு நம்ம வியக்தித்துவாத ஜீவித்தத காரியமாகிறபோது perhaps concerning the matters of our household ஒருவேளை நம்முடைய குடும்பத்தின் காரியங்களாய் அது காணப்படலாம் ஒரு வீடு நம்ம குடும்பத்த காரியமாகிறபோது perhaps because of perhaps it may be the matters of our trials and temptations ஒருவேளை நம்முடைய பரீட்சை சோதனைகளின் காரியங்களாய் அது காணப்படலாம் ஒரு வீடு நம்ம பரீட்சை சோதனைய காரியமாகிறபோது or it may be our spiritual matters இல்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் காரியமாகவும் இருக்கலாம் அல்லது நம்ம ஆத்மீக ஜீவித்தத காரியமாகிறபோது God will guide us through his presence கர்த்தர் சமூகத்தின் மூலமாக நம்மை வழிகாட்ட விரும்புகிறார் கர்த்தர் தன் சமூகத்தின் மூலமாக தாரி தோர்சி இஷ்டப்படுத்தார் God wants to lead us through his presence அவர் நம்முடைய சமூகத்திலே நம்மை நடத்த விரும்புகிறார் ஆத்தன சன்னிதானம் நடத்த இஷ்டப்படுத்தார் So when we receive the guidance of God in the presence of God and do accordingly definitely in all our labors we will see the success கர்த்தருடைய சமூகத்தின் வழிகாட்டுதலை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது நம்முடைய எல்லா தோல்வியின் காரியங்களிலிருந்தும் நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும் நம்முடைய எல்லா பிரயாசங்களிலும் நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும் இந்த மார்க்கங்களை நுடிக்கு குழுவாக நம்ம எல்லா பிரயாசத்திலும் நாம் ஜெயவனம் வந்து கொள்ளுத்தேவை Moreover the Lord here he told Moses I will give you rest அது மாத்திரமல்ல கர்த்தர் மோசேயோடு நான் உனக்கு இழைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார் மோசே கர்த்தர் எடுத்தான் நான் இனி விசாந்தி என உண்டு பாடுவேன் When we do everything according to the guidance of the Lord we will also have the rest of the Lord நாம் கர்த்தருடைய வழிகாட்டுதலின்படி நாம் நடப்போம் என்றால் நமக்கு ஒரு இழைப்பாறுதலும் உண்டு நாம் கர்த்தருடைய தோரிசமத்த மார்க்கத்தின் நடிவாக நமக்கு விசாந்தி உண்டு But when we neglect the guidance of the Lord we will have to lose our rest நாம் கர்த்தருடைய வழிகாட்டுதலை விட்டுடுவோம் என்றால் நாம் நம்முடைய இழைப்பாறுதலை நஷ்டப்படுத்தி போடுவோம் நாம் தேவர மார்க்கதர்ஷனம் விட்டு விடுவதாதிரே நம்ம விசாந்தி சமூகத்திலே நம்மை வழி நடத்தல் வழிகாட்ட விரும்புகிறார் அவருடைய சமூகத்திலே நமக்கு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார் and also he wants to grant us his rest அவர் தம்முடைய இழைப்பாறுதலையும் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் ஆத்தன் தன விசாந்தியை நமக்கு கொடுக்க இஷ்டப்படுத்தானே Praise be to God கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக If we turn to Numbers chapter 17 எண்ணாகமம் 17 அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்புவோம் என்றால் அரண்யகாண்ட 17 ஆம் அதிகாரத்தில் நம்ம சத்தியவேதம் திருகுவாக Here we find a dispute இங்கே நாம் ஒரு வாக்குவாதத்தை நாம் இங்கே காண்கிறோம் இல்ல நான் வந்து வாக்குவாதம் கொடுத்து நான் ஒரு சம் பீப்புள் தே ரோஸ் அப் அகைன்ஸ்ட் மோசஸ் அண்ட் ஏரன் சில ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பி கிழவு ஜனரும் மோசைக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக we also God has also chosen us to serve him எங்களையும் கூட கர்த்தருக்கு கர்த்தரை சேவிக்கும்படியாக எங்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று அவர்கள் சொன்னார்கள் நம்மனு தேவரின் சேவிச்சதுக்காக தேவர் ஆதரவு கொண்டிதானே என்பதாக எழுதுகிறோம் So there was a great uproar in the congregation in the wilderness adu asabe vanandrathile adu oru periya oru prachaniyaga mariyathu adu arinidhilu thottu samasyavaga marpattidhu in order to find a solution for this idirku oru nivaranathai undaakkumbadiyaga idikku vandu nivaranam undupaadudukkaagi god gave them a counsel kartharu oru aalochanai ange koduthar kattanalu undu aalochanai kottanu he told moses to bring a rod for every tribe கர்த்தர் மோசையை பார்த்து எல்லா கோத்திரத்தாரனுடைய கோலை கொண்டு வரும்படியாய் சொன்னார் மோசே கர்த்தர் மோசேயே நீ எல்லா குலத்தை கோலனு நீ தரவேக்கமதாக எல்லா கோத்திரத்தாரும் தங்கள் தங்கள் கோல்களை கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் மோசையை சொன்னார் எல்லா குலத்தவரும் தம கோலன் தரவேக்கமதாக கர்த்தர் மோசே படி கேடிதனும் எல்லா இந்த கோல்களும் தேவ சமூகத்திலே வைக்கப்பட வேண்டும் எல்லா கோல்களும் தேவ சன்னிதானத்தில் இடபெய்க்கும் And the tribe that I have chosen to serve me, the rod belongs to that tribe that will blossom and that will bud. எந்த கோத்திரத்தை என்னை சேவிக்கும்படியாக நான் தெரிந்து கொள்கிறேனோ அந்த கோத்திரத்தாருடைய கோலானது துளிர்த்து அது காய்க்க ஆரம்பிக்கும்
ಯಾವ ಕುಲವನ್ನು ನಾನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದ ನನ್ನ ಸೇವಿಸಲಿಕ್ಕೆ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದನೋ ಆ ಕುಲ ಅದು ಚಿಗುರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. In verse 5 the Lord said, ಐದನೇ ವಚನದಲ್ಲಿ ಕರ್ತನು ಚೊನ್ನಾರ್ ಐದನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕರ್ತನು ಹೇಳಿದನು, Whom I shall choose shall blossom and I will make to cease from me the murmurings of the children of Israel whereby they murmured against you. ನಾನ್ ತಿರಿಂದಿಗಳರುಡೆ ಕೋಲ್ ತುಳಿರಕಂ ಇಪಡಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಪುತ್ರರುಗಳಿಗೆ ವಿರೋಧಮಾಯ ಮುರುಮುರುಕರ ಅವರಡೆ ಮುರುಮುರುಪೈ ಎನ್ನೆ ವಿಟ್ಟು ಒಳಿಯ ಪಣ್ಣುವೇನೆ ಎಂದು ಕರ್ತನು ಚೊನ್ನಾರ್. ನಾನ್ ಯಾರನ್ನು ಮೆಚ್ಚಿದೆನು ಅವರ ಕೋಲು ಚಿಗುರುವುದು ಇಸ್ರಾಯೇಲಿನಿಬ್ಬರು ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡಿದ ಗುಣಗುಟ್ಟು ನನಗೆ ಕೇಳಿಸಿತು, ಇದು ನಿಲ್ಲಿಸಿ ಬಿಡುವೆನೆ ಎಂದು ಅಂದನು. ಪ್ರೈಸ್ ಬಿ ಟು ಗಾಡ್. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾವದಾಗೆ. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ಆಲ್ ದಿ 12 ರಾಡ್ಸ್ ಫಾರ್ 12 ಟ್ರೈಬ್ಸ್ ವರ್ ಕೆಪ್ಟ್ ಇನ್ ದಿ ಪ್ರೆಸೆನ್ಸ್ ಆಫ್ ಗಾಡ್. ಎಲ್ಲಾ 12 ಗೋತ್ರತಾರರುಡೆ 12 ಕೋಲ್ಗಳೂ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ವೈಕಪಟ್ಟದು. 12 ಕುಲದವರ 12 ಕೋಲ್ಗಳು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿತು. ಅಂಡ್ ಇನ್ ದಿ 8th ವರ್ಸ್ ವಿ ರೀಡ್. ಎಟ್ಟಾಂ ವಚನದಲ್ಲಿ ವಾಸಿಕ್ಕ ಬಿಡುದು. ಆದ್ರೆ 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ, ಬಿಹೋಲ್ಡ್ ದಿ ರಾಡ್ ಆಫ್ ಏರನ್ ಫಾರ್ ದಿ ಹೌಸ್ ಆಫ್ ಲೀವೈ ವಾಸ್ ಬಡ್ಡೆಡ್ ಅಂಡ್ ಬ್ರಾಟ್ ಫೋರ್ತ್ ಬಡ್ಸ್ ಅಂಡ್ ಬ್ಲೂಮ್ ಬ್ಲಾಸಮ್ಸ್ ಅಂಡ್ ಈಲ್ಡೆಡ್ ಆಲ್ಮಂಡ್ಸ್. ಲೇವಿಯನ್ ಕುಟುಂಬತ್ತಾರ್ಕಿರುವ ಆರೋನುಡೆಯ ಕೋಲ್ ತುಳಿರ್ತಿರುವುದು, ತುಳಿರ್ ಬಿಟ್ಟು ಪೂ ಪುತ್ತು ವಾದಮೆ ಪಳಂಗಳೆ ಕೊಡುತ್ತದೆ. ಲೇವಿ ಕುಲಕ್ಕೆ ಆರೋ ಲೇವಿಯ ಕುಲಕ್ಕೋಸ್ಕರ ಆರೋನು ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಕೋಲ್ ಆದ ಚಿಗುರಿಪಟ್ಟು ಮುಗ್ಗು ಬಿಟ್ಟು ಹೂ ಆರಡಿ ಬಾದಾಮಿ ಹಣ್ಣನ್ನು ಫಲಿಸಿತು. ಸೊ ಬೈ ಡೂಯಿಂಗ್ ಸೋ ಗಾಡ್ ಬ್ರಾಟ್ ಅಬೌಟ್ ಅ ಸೊಲ್ಯೂಷನ್ ಫಾರ್ ದರ್ ಮರ್ಮರಿಂಗ್ಸ್. ಕರ್ತನ ಇಪ್ಪಡಿ ಸೇವೆಯ ಮೂಲಮಾಗ ಅವರಿಗೆ ಮುರುಮುರುಪುಗಳಿಗೆ ಒಂದು ನಿವಾರಣತೆ ಉಂಟು ಮಾಡಿದನು. ಈ ರೀತಿ ಕರ್ತನು ಮಾಡಿದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರ ಗುಣಗಟ್ಟಿಗೆ ಒಂದು ಪರಿಹಾರ ಉಂಟು ಮಾಡಿದನು. ಬಟ್ ವಿ ವಿಲ್ ಲರ್ನ್ ಅನದರ್ ಲೆಸನ್ ಇನ್ ದಿಸ್ ಇನ್ಸಿಡೆಂಟ್. ಇಂದ ಸಂಭವತಿನ ಮೂಲಮಾಗ ನಾವು ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯತೆ ಕಟ್ಟಿಕೊಳ್ಳ ವೇಂಡೂ. ಈ ವಿಷಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. ಆರ್ಡಿನರಿ ರಾಡ್ಸ್ ಆರ್ಡಿನರಿ ರಾಡ್ಸ್ ಕೆಪ್ಟ್ ಇನ್ ದ ಪ್ರೆಸೆನ್ಸ್ ಆಫ್ ಗಾಡ್. ಸಾಧಾರಣ ಕೋಲ್ಗಳು ಕೂಡ ದೇವ ಸಮೂಹ ಸಾಧಾರಣ ಕೋಲಾದ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ವೈಕಪಟ್ಟದು. ಸಾಧಾರಣ ಕೋಲು ದೇವರ ಸನ್ನಿಧಾನ ಇಡಲ್ಪಟ್ಟಿತು. ವಾಟ್ ಹ್ಯಾಪನ್ ಟು ದ ರಾಡ್ ಆಫ್ ಏರನ್? ಅನಲ್ ಆರೋನುಡಿಯ ಕೋಲಕ್ಕೆ ಏನು ನೇರಿಟ್ಟದು? ಆದರೆ ಆರೋನ ಕೋಳಿಗೆ ಏನು ಸಂಭವಿಸಿತು? ಇಟ್ ಬಿಗ್ಯಾನ್ ಟು ಬರ್ನ್ ಬ್ರಾಟ್ ಫೋರ್ತ್ ಬಡ್ಸ್ ಅಂಡ್ ಬ್ಲೂಮ್ ಬ್ಲಾಸಮ್ಸ್ ಅಂಡ್ ಈಲ್ಡೆಡ್ ಆಲ್ಮಂಡ್ಸ್. ತುಳಿರ್ ಬಿಟ್ಟು ಹೂ ಪೂತ್ತು ವಾದಮೆ ಫಲಗಳೆ ಕೊಡುತ್ತದೆ ಎಂದು ವಾಸಿಕರೋ. ಆ ಕೋಲು ಚಿಗುರಿ ಮುಗ್ಗು ಬಿಟ್ಟು ಹೂ ಅರಡಿ ಬಾದಾಮಿ ಹಣ್ಣನ್ನು ಫಲಿಸಿತು. ಆರ್ಡಿನರಿ ರಾಡ್ received life in the presence of God. Sadharana oru kolanadu deva samugathile jeevanai pettukondathu. Sadharana kolu devarasanin danne jeevavanu undikondithu. The dead rod was quickened in the presence of God. Andha maritha kolanadu deva samugathile jeevanai pettathu. Asattanta kolu devarasanin danne jeevavanu undikondithu. These rods were the branches of a tree. இந்த கோலுக்கு இந்த கோல்கள் எல்லாம் மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கிளை. இந்த கோல்கள் எல்லாம் மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டதான கிளைகள். இ மரங்கள் எல்லாம் இ கோல் எல்லாம் மரத்தில் கத்தரிசல்பட்ட ரம்பைகளாகவே. As long as they were in the tree they had a life, but when they were cut off from the tree they lost the life. அவைகள் மரத்தோடு இருக்கும் வரைக்கும் அவைக்குள்ளே ஜீவன் இருந்தது. அது மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட பின்பு அது ஜீவன் இல்லாததாக போய்விட்டது. இது மரத்தொன்னிக்கு இருபவர்கள் ஜீவவித்தோ மரத்தின் திகழ்பட்ட மீன ஜீவையில்லை தேவைத்தோ. So in one sense the dead rods were kept in the presence of God, but one rod was quickened in the presence of God. ஒரு பக்கத்தில் நாம் பார்க்கும் பொழுது மரித்த செத்ததான கோல்களாக அங்கே தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டது. அதிலே ஒரு கோலானது ஜீவனை பெற்றது. இன்னொரு விதத்தில் நொடுவாக செத்தந்த கோல்களை தேவ சன்னிதானம் இட்டுட்டோம். அதில் ஒன்று கோலு சிகரன் வந்தோம். This is what another beauty of the presence of God. இதுதான் தேவ சமூகத்தினுடைய இன்னொரு அழகான அனுபவம். இதே தேவர சன்னிதால இன்னொந்து அந்தவாத சிரேஷ்டவாத அனுபவம். We may come to the presence of God as a dead people. நாம் தேவ சமூகத்திற்கு ஒருவேளை மரித்ததான நிலவரத்தோடு வரலாம். நாம் தேவ சன்னிதால சத்தந்த அனுபவத்திலே நாம் வரபோது. But when we begin to enjoy the presence of God, நாம் தேவ சமூகத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நாம் தேவ சன்னிதால அனுபவிசல பிராரம்பிப்போம். We will receive a new life. நாம் ஒரு புதிய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். நாம் ஒரு நூத்தன ஜீவனை உண்டு கொள்ளுதே. The Holy Spirit will impart in us a new life. தேவனே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு புதிய ஜீவனை கொண்டு வருகிறார். பரிசுத்தாத்மா ஜீவித்தில் ஒரு ஹொஸ ஜீவிதவனம் தருதே. We will be quickened in the presence of God. தேவ சமூகத்திலே உயிர்ப்பிக்கப்படுகிறோம். நாம் தேவ சன்னிதானம் உஜீவிசல்படுத்தேவே. When the rod was revived, அந்த கோலானது உயிரை ஜீவனை பெறும் பொழுது, ஆ கோலானது ஜீவனு வந்து கொண்டாக, it was budded, அது பூ பூத்தது, அது முகித்து, it was blossomed, அது துளிர் விட்டது, அது பூத்தது, அது சிகுரித்து முகித்து, also yielded fruits, அது பழங்களையும் கொடுத்தது, அது அண்ணுகளையும் கொட்டித்து. In the same way when we are revived with the presence of God, அதே சமூக அதே போலவே நாம் தேவ சமூகத்திலே நாம் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது, அதே ரீதியாக நாம் தேவ சன்னிதானத்தில் ஜீவி செயல்படுவாக, we will become useful for others. நாம் மற்றவர்களுக்கு உபயோகம் உள்ளவர்களாய் மாறுவோம். நாம் பேரவருக்கு உபயோக உள்ளவராக மாற்படுத்தே. God will begin to use you. கர்த்தர் உங்களை கொண்டு உபயோகப்படுத்த ஆரம்பிப்பார். கர்த்தர் நிம்மின்னா வந்து உபயோகப்படுத்துவராக மாற்படுத்துவார். Gifts and talents God will make us useful for others. கர்த்தருங்களை வரங்களினாலும் தாளந்துகளினாலும் மற்றவர்களுக்கு உபயோகமாய் வைப்பார். கர்த்தர் நிம வரங்களின் தாளந்தின் பேரருக்கு உபயோகமாகி எடுத்தானே. There is quickening power in the presence of God. தேவ சமூகத்திலே ஒரு உயிர்ப்பிக்கிறதான வல்லமை இருக்கிறது. தேவர சன்னிதானத்தில் உஜீசுந்த சக்தி உண்டு. How many of you feel that you are dead in your soul?
உங்களுக்கு எத்தனை பேர் உங்களுடைய ஆத்மாவுக்குள்ளே மறித்த நிலவரத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள்? உங்களுடைய மனதிலே மறித்ததான அனுபவத்தை உங்களுக்கு எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? நிம மனசிலே உங்களுடைய சரீரத்திலே சத்த அனுபவத்தை உங்களுக்கு எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? நிம தேகத்திலே எஷ்டு ஜன சத்த அனுபவங்களை அனுபவிச்சிருக்கிறீர்கள்? ஒப்புக் கொடுத்து தேவ சமூகத்தை அனுபவியுங்கள். தேவரசனை நான் ஒப்பிசுக்கட்டும், தேவரசனை நான் அனுபவிக்கிறேன். Then God will quicken you. அப்பொழுது தேவன் உங்களை உயிர்ப்பிப்பார். ஆக தேவன் நம்மை உயிர்ப்பிப்பார். Even at the beginning of the meeting, God has quickened many of us. கூட்டத்தினுடைய ஆரம்பத்தில் தானே நம்மில் அநேகரை கர்த்தர் உயிர்ப்பித்தார். கூட்டத்தின் பிராரம்பத்திலே கர்த்தர் அநேகரை உயிர்ப்பிக்கிறார். As you are listening to the word of God, the Lord is quickening many of you. கர்த்தருடைய வேத வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் அநேகரை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் வாக்கியத்தை கேட்டிருவாகலே அநேகரும் தேவரை உயிர்ப்பித்தார். Before the close of this meeting also, he wants to revive every one of you. இந்த கூட்டத்தினுடைய முடிப்பதற்கு முன்பாகவே நம்மில் அநேகரை இன்னும் அநேகரை கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இக்கூட்டத்தை அந்தியதுளகாகி அநேகரும் தேவரை உயிர்ப்பித்தானே. How many of you believe this? உங்களில் எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? நம்பிக்கையோடு இதை நம்புகிறீரா? Shout hallelujah. Hallelujah சொல்லுங்கள். Our God has brought us to the presence of God to quicken us. நம்மை உயிர்ப்பிக்கும்படியாகவே கர்த்தருடைய சமூகத்திற்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்மை உயிர்ப்பிக்கும்படியாகவே தேவதாத்தனை சன்னிதி நம்ம கர்த்தனிதான். Believe God and yield yourself in the presence of God and enjoy the presence of God. தேவனை விசுவாசித்து உங்களை ஒப்புக் கொடுத்து தேவ சமூகத்திலே சந்தோஷப்படுங்கள். தேவரை நம்பி தேவரசனை நான் ஒப்பிசிக்கொண்டு தேவரில் சந்தோஷப்படுகிறேன். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Read about a peculiar experience of Moses in the presence of God. தேவ சமூகத்திலே மோசேயினுடைய ஒரு விசேஷமான அனுபவத்தை நாம் வாசிக்கிறோம். தேவரசனை தாந்திலே மோசேயே வந்து விசேஷமான அனுபவம் குறித்து ஓதுதே. God called him to come to the top of the mount many a times. அநேக சந்தர்ப்பங்களிலே கர்த்தர் அவனை மலை உச்சிக்கு வரும்படியாக அவன் அழைத்திருக்கிறார். அநேக சந்தர்ப்பத்திலே தேவர் அவனை பெட்டிக்கு பெறுவதற்காக கருதினானே. In two occasions he stayed in the presence of God for 40 days and nights. இரண்டு சந்தர்ப்பங்களிலே அவன் கர்த்தரோடு 40 நாட்கள் இரவும் பகலும் அவன் வாசம் பண்ணியிருந்தான். இரண்டு சந்தர்ப்பத்திலே அவன் 40 சாகல ராத்திரி தேவர் சன்னிதானத்தில் நிலைநின்றான். When we turn to the book of Exodus chapter 24, யாத்திராகமும் 24 அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமங்களை திருப்பும் பொழுது, விமோசன காண்ட 24 அத்தியாயத்திலே நம்ம சத்திய வேதம் திருச்சுவாக. In the last verse we read that he was in the presence of God for 40 days and nights. கடைசி வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இரவும் பகலும் 40 நாள் அவன் மலையில் கர்த்தரோடு இருந்தான். கடை வாக்கியத்தில் ஊதுவாக அகலும் ராத்திரியும் 40 திவசம் தேவர சன்னிதானத்தில் இருந்தான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறது. Again in the 34th chapter also we read Moses stayed in the presence of on the mountain or in the presence of God for 40 days. 34 அதிகாரம் யாத்திரா 34 அதிகாரத்தில் மறுபடியும் அவனை வாசிக்கும் பொழுது, அவன் மலையிலே தேவ சமூகத்திலே அவன் 40 நாள் மறுபடியும் அங்கே இருந்ததாக வாசிக்கிறோம். 34 ஓதுவாக புனா அவனு தேவரசனை தாழ்ந்தே அகலு ராத்திரி 40 திவசம் அந்த வெட்டத்தில் காணப்பட்டன. தேவ சமூகத்திலே அவன் மோசே அவன் தங்கி இருந்த பொழுது என்ன சம்பவித்தது? அவனு தேவரசனை தாழ்ந்தில் காந்திருவாக மோசேக என்ன சம்பவித்தது? From verses 25, from chapter 25 to 31, 25 அதிகாரம் முதல் 31 அதிகாரம் வரை நாம் வாசிப்போம் என்றால், 25 அதிகாரத்தின் 31 அதிகாரம் வரைக்கும் நீ ஓதுதாதரே, God revealed the pattern about the tabernacle on the top of the mountain. மலை உச்சியிலே கர்த்தர் மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரியை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். வெட்டத துதியலி தேவதர்ஷன கூடாரத மாதிரியும் மோசேக்கு தோரிசிக்கொட்டன மதாய் நோடுதேவே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறது. And in the 34th chapter verse 1, 34 அதிகாரம் முதலாம் வசனத்திலே, 34 அதிகாரம் முதலாம் வாக்கியத்திலே, God told him to come to the top of the mountain in order to give him the laws again. அவனுக்கு மறுபடியுமாக பிரமாணங்களை கொடுக்கும்படியாக மலைக்கு வரும்படியாக கர்த்தர் மறுபடியுமாக அவனை கூப்பிட்டார். அவனுக்கு நியமங்களின் கொடுத்ததுக்காக புனா அவனை வீட்டுக்கு பெறுவதற்காக கருதணும். So this time also he stayed there for 40 days. இந்த சமயத்திலும் கூட அவன் 40 நாள் தேவ சமூகத்திலே தங்கியிருந்தான். இந்த சந்தர்ப்பத்திலேயே அவன் 40 தேச தேவர சன்னிதானத்தில் தங்கிதனோ. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Chapter 34 and verse 28 we read that he stayed in the presence of God for 40 days and nights. 34 அதிகாரம் 20 வசனத்திலே, 28 வசனத்திலே, அவன் 40 நாள் இரவும் பகலும் அவன் தேவனோடு தேவ சமூகத்திலே தங்கியிருந்தான் என்று வாசிக்கிறோம். 34 வசனத்திலே அவன் 40 தேச அகல ராத்திரி தேவ சன்னிதானத்தில் நின்றான். So when Moses dwelt in the presence of God, அவன் தேவ மோசே தேவ சமூகத்திலே அவன் தங்கியிருந்த பொழுது, அவன் மோசே தேவ சன்னிதானத்தில் தங்கிருவாக, he received two important things from the Lord. அவன் கர்த்தரிடத்திலிருந்து இரண்டு முக்கியமான காரியங்களை பெற்றுக்கொண்டான். அவன் தேவரபடி இந்த இரண்டு முக்கியமான காரியங்களை உந்திக் கொண்டான். Pattern about the tabernacle, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரி, தேவதர்ஷன கூடாரத மாதிரி, and the laws of God.
கர்த்தருடைய பிரமாணங்கள் தேவர ஆக்ஞைகளனு பிரைஸ் பீ டு காட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகல when we also learn to be in the presence of god like moses நாம் மோசே போல நாமும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே இருக்க நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மோசேயாக தேவரே சன்னிதி இருவதற்கே நாம் கற்றுக்கொள்வாக god wants to reveal these two things to us also நமக்கும் கூட கர்த்தர் இந்த இரண்டு காரியங்களையும் வெளிப்படுத்த விரும்புகிறார் நமக்கு கர்த்தர் இந்த இரண்டு காரியங்களையும் பிரகடிசலுக்கு இஷ்டப்படுத்தார் he wants to reveal about his eternal habitations to us நமக்குள்ளே அவர் நம்முடைய நித்திய வாசஸ்தலத்தை குறித்த மாதிரி நமக்குள்ளே அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார் நம்மளி நித்திய நிவாசனம் குறித்த மாதிரி நம்மளை தோற்சலுக்கு இஷ்டப்படுத்தார் he wants to reveal to us our eternal abode நம்முடைய நித்திய வாசஸ்தலத்தை குறித்து வாசஸ்தலத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் நமக்கு நித்திய வாசஸ்தலம் குறித்து பிரகடனம் நமக்கு கொடுத்தார் we read about abraham in the old testament அவர் பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமை குறித்து நாம் காண்கிறோம் அப்ரோ அழியோடு முடிக்கல ஆபிரகாமன் குறித்து ஓதுதே god told him to leave his country his father's house and kindred கர்த்தர் அவனை நோக்கி உன்னுடைய இனம் உன்னுடைய தகப்பன் வீடு எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு வரும்படி ஆய் சொன்னார் கர்த்தர் அவனை நோடி என் தந்தை மனைவி வந்து பழகு விட்டு நீ ஒரு பாந்தியமதா கரித்தான் earlier he was a idolater முதலாவதா அதற்கு முன்பாக அவன் ஒரு விக்கிரகாரணைக்காரனாக இருந்தான் அதுக்கு முன்சித்தவாயில் அவனும் விக்கிரகாரணைக்காரனாக இருந்தான் but what made abraham to obey the lord even obey the lord when the lord told him to leave everything ellavathiyum avan vittu avan varavendum endru kathar sonna poludhu avan adarku keelpidindan ellavum vittu varavekkumada veedidaga abraham to obey the lord தேவன் கீழ்படிய எந்த காரியம் ஆபிரகாமுக்கு உதவி செய்தது அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு கீழ்படிய எந்த காரியம் அவனுக்கு உதவி செய்தது அவனு கர்த்தன் மாத்த விதியாவதுக்கு இ காரியங்கள் அவனுக்கு சகாயம் அடித்தது in acts of the apostles chapter 7 அப்போஸ்தல நடபடிகள் 7 அதிகாரத்திலே அப்போஸ்தல குறித்தில் 7 அதிகாரம் when stephen speaks about the same incident ஸ்தேவான் இதே சம்பவத்தை அவன் அங்கே பேசுகிறான் ஸ்தேவான் இதே சம்பவத்தை குறித்து அவன் மாட்டாடுதான் he told god of glory appeared to abraham மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார் என்று அங்கே ஸ்தேவான் சொல்கிறான் பிரபாவத தேவர் ஆபிரகாம் தோரல்பட்ட நிமிதாக நீ ஸ்தேபானு நிழுத்தானே so when abraham saw the god of glory ஆபிரகாம் தேவனுடைய மகிமையை கண்டபொழுது மகிமையின் தேவனை ஆபிரகாம் கண்டபொழுது ஆபிரகாமின் பிரபாவத்தை தேவனே நின்னோடிதாக he was ready to obey him அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாயிருந்தான் அவன் கர்த்தனை விதியாகவே சித்தனாகிதனோ he was ready to leave his father's house his kindred and land அவன் தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய தகப்பன் வீட்டையும் தன்னுடைய இனஜனத்தாரையும் அவன் விட்டு தீர்மானித்தான் அவன் தன் தேசவனும் வந்து பழகதவனும் தந்தைய மனைவியை விட்டு விடுவதற்கு தீர்மானம் மாடிதனோ so the glory of god made abraham to obey him மகிமையின் தேவன் தேவனுடைய மகிமையானது ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய தேதுவாயிருந்தது தேவன் மகிமையானது ஆபிரகாமின் விதியினமானதுக்கே அது சகாயமாக இந்த சேம் வே when we come to the presence of god god wants to reveal the glory of our eternal habitation அதே போலவே நாம் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது நம்முடைய நித்திய வாசஸ்தலத்தை குறித்தான மகிமையை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் அதே ரீதியாக நாம் தேவ சன்னிதான பரவாக நித்திய நிவாசம் குறித்து மகிமையின் தோற்சல் இஷ்டப்படுத்தான whenever we come to the presence of god he wants to enlighten our vision in order to see our glorious habitation நம்முடைய நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது நம்முடைய மகிமையின் வாசஸ்தலத்தை குறித்ததான அந்த உணர்வை தரிசனத்தை கர்த்தர் நமக்குள்ளே அவர் பிரகாசிக்க செய்ய விரும்புகிறார் நாம் தேவ சன்னிதானம் வருவாக நம்ம நித்திய நிவாசம் குறித்ததான தரிசனம் பிரகாசிப்பந்தமாடுதான் enlightened concerning our glorious habitation நம்முடைய மகிமையின் வாசஸ்தலத்தை குறித்ததான அந்த தரிசனமானது நமக்குள்ளே பிரகாசிக்கப்படும் பொழுது மகிமையான நிவாசத்தை குறித்ததான தரிசனம் நம்மை பிரகாசிப்பாக we will be ready to leave the glory of this world நாம் இந்த உலகத்தின் மகிமையை விட்டுவிட நாம் ஆயத்தமாயிருப்போம் நாம் இந்த லோகத்தின் மகிமையை விட்டுவிடுவதற்கு தீர்மானித்தேவே we will be ready to leave the greatness of this world இந்த உலகத்தினுடைய மேன்மைகளை எல்லாம் விட்டுவிட நாம் ஆயத்தமாயிருப்போம் இந்த லோகத்தின் எல்லா ஸ்டேஜ்களையும் விட்டுவிட சித்தராக இருதேவே we will be ready to leave the rudiments of this world இந்த உலகத்தினுடைய பழக்க வழக்கங்களை விட்டுவிட நாம் நாம் ஆயத்தமாயிருப்போம் நாம் இந்த லோகத்தின் அபியாசங்களை விட்டுவிடுவதற்கு நாம் சித்தராக இருதேவே we will be ready to leave the fashions and the things of this world இந்த உலகத்தினுடைய காரியங்களை இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை விட்டுவிட நாம் ஆயத்தமாயிருப்போம் இந்த லோகத்தின் ஆசாபாசங்களை விட்டுவிடுவதற்கு நாம் சித்தராக இருதேவே why the people of god want to enjoy this world ஏன் தேவனுடைய ஜனங்கள் உலகத்தை அனுபவிக்க அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் இல்லாமல் இருக்கிறபடினால் தான் பிரபாவத நிவாசம் குறித்த தரிசனம் அவர்கள் இல்லை தேர்வு நிமித்தமாகி ரீசென்ட்லி ஹர்ட் அபவுட் எ சர்ச் இன் ஆந்திர பிரதேஷ் நான் சமீபத்திலே ஆந்திராவில் இருக்கிறதான் ஒரு சபையை குறித்து இப்படி கேள்விப்பட்டேன் இத்தீச்சைக்கு ஆந்திராவில் இருந்த ஒரு சபையை குறித்து கேள்விப்பட்டேன் இந்த மெயின் என்ட்ரன்ஸ் அவருடைய முக்கிய நுழைவாயில் அவர முக்கிய துவாரத்திலே a big strip of gold is kept ஒரு பெரிய on the floor it was laid அவருடைய அந்த முக்கிய நுழைவாயில் அந்த கதவியினுடைய வாசல்ல பொன்னால ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்ட்ரிப் ஒரு தர போட்டு ஒரு பொன் தரையானது அங்கே பறிக்கப்பட்டிருந்தது அவர முக்கிய வீதியிலே அவர் பங்காரது நிலவு நாக்கல் பட்டது what do they say அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ன எழுதாரே
In eternity we are going to walk in the goal, walk on the goal. Naam nithyathile naam ponnin mel alla thangathin mel nadakka pogrom. Naam nithyathile bangarada mele nadiliddeve. Because we read in the scripture the streets of New Jerusalem was made of gold. Naam vedavasanathila vaasikkum bolude pudhiya Jerusalemudaiya veedigal ellam adu ponninal seiyappattad endru naam vaasikkirom. Naam vedathile naam oduvaga osa Jerusalem veedi aadathu chokka bangaradina madal patti theemada oduthere. Right now that should be under our feet, that should not be upon our body. Ippolu thane adu nammudaiya kaalgalukku keele irukkum endral adu nammudaiya sarirath. It must be under our feet and it should not be upon our body. அது இப்பொழுது தானே நம்முடைய கால்களுக்கு கீழே இருக்க வேண்டும், நம்முடைய சரீரத்திலே அது வரக்கூடாது. இங்கே அது நம்ம காலின் கீழே இருக்கு, அது நம்ம தேகத்தின் மேல் வரப்படும். That's why they have made the floor, in the floor a golden strip. ஆனபடினால் தான் அவர்கள் அந்த தரையிலே இந்த பொன்னை அவர்கள் பதித்து வைத்திருக்கிறார்கள். இந்த அவர் ஆ நிலைக்கு அவர் பங்காரம் அனுப்பிதாரே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Dear children of God, when we have a revelation or vision about the glorious habitation that God is preparing for us. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதான நித்திய வாசஸ்தலத்தை குறித்தான ஒரு வெளிப்படுத்தல் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் என்றால் பிரியவாதவரே நமக்காக கர்த்தர் நித்திய வாசஸ்தலம் சித்தமானது அந்த பிரகடனம் நமக்கு இருவதாதரே. We will not be affected or allured by the glories of this world or the things of this world. இந்த அப்படி இருக்கும் என்றால் இந்த உலகத்தின் மகிமையோ இந்த உலகத்தின் காரியங்களோ நம்மை ஒரு நாளும் அதை அசைக்க முடியாது. ஆகிருவதாதி லோகத காரியோ லோகத காரியங்களோ நம்மை கதவிசிலுக்கு சாத்தியமில்லை. The Lord gave him laws. இரண்டாவதாக கர்த்தர் பிரமாணங்களை மலையிலே கொடுத்தார். இதுக்காக கர்த்தர் ஆக்ஞைகளை கொடுத்தார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we come to the presence of God also, the Lord gives us laws through his counsel. நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அவருடைய ஆலோசனையின் மூலமாக அவருடைய கட்டளைகளை அல்லது அவருடைய பிரமாணங்களை நமக்கு கொடுக்கிறார். நாம் தேவசனிதானக்கு வருவாக ஆத்தன ஆலோசனை மூலமாக ஆத்தன நியமங்களை நமக்கு கொடுத்தார். When we receive these laws and when we apply these laws in our lives. நாம் இந்த கற்பனைகளை பெற்றுக்கொண்டு இந்த பிரமாணங்களை பெற்றுக்கொண்டு நம்முடைய ஜீவியத்தில் நம்மை கொண்டு வருவோம் என்றால் போய் சேர வேண்டியதான இடத்திலே போய் சேர அது நமக்கு உதவி செய்யும். அது நான் சேரவிக்காத சிலைக்கு போய் சேருவதற்கு சகாயம் மோசைக்குள்ளே காணக்கூடியதான இன்னொரு முக்கியமான காரியம் மோசை வழிக்கு காணப்படுவது இன்னும் முக்கியமான காரியம் 29ஆம் வசனத்திலே 34:29 விமோசன காண்ட 34:29 மோசஸ் கேம் டவுன் ஃப்ரம் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். மோசே தேவனுடைய சமூகத்திலிருந்து அவன் இறங்கி வந்தபொழுது மோசே தேவர சன்னிதானத்தில் இழுது பெறுவாக தி ஸ்கின் ஆஃப் ஹிஸ் ஃபேஸ் ஷோன் வைல் ஹி டாக்ட் வித் ஹிம். அவன் அவர்களோடு பேசின பொழுது அவனுடைய முகம் பிரகாசிக்கிறதை கண்டார்கள். அறிந்திருக்கவில்லை ஆனால் மற்ற ஜனங்கள் அதை கண்டார்கள். முகத்திலே ஒரு பெரிய மகிமை காணப்பட்டிருந்தது. முகத்திலே வந்து தொட்ட பிரகாசம் காணப்பட்டது. His face was shining with glory. அவனுடைய முகமானது மகிமையினால் பிரகாசித்து அவரது முகவாதது மகிமையின் பிரகாசித்தது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Dear children of God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. தேவாத தேவ ஜனங்களே. Whenever we come to the presence of God. நாம் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம். நாம் தேவ சன்னிதானத்துக்கு வருவாகலாம். We receive the revelation and vision about our glorious habitation. நம்முடைய மகிமையின் வாசஸ்தலத்தை குறித்தான அந்த வெளிப்படுத்தலை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது. நம்ம மகிமையான வாசஸ்தலம் குறித்தான பிரகடனம் நாம் ஒந்திக்கொள்வாக. When we submit ourselves to the laws necessary to keep for it. நாம் நம்முடைய நம்மை அவருடைய பிரமாணங்களுக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும் பொழுது. நாம் நம்மை ஆத்தன ஆக்னிகளை நம்ம ஒப்பிசுக்கொடுவாக. When we receive the laws and when we are willing to obey the laws of God. நாம் பிரமாணங்களை பெற்றுக்கொண்டு அந்த பிரமாணங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய நம்ம ஒப்புக்கொடுக்கும் பொழுது. நாம் ஆக்னிகளை ஒந்திக்கொண்டு அதை அந்நியமிக்க ஒப்பிசுக்கொடுவாக. God will fill us also with his glory. கர்த்தருடைய மகிமையினால் நம்மையும் நிரப்புவார். கர்த்தன் தன் பிரபாவத்தின் நம்ம தும்பிசுவனோ. Our face will be shining. நம்முடைய முகமானது பிரகாசிக்கும். நம்ம முகம் பிரகாசமான ஒந்துத்ததே. When we go back to our homes. நாம் நம்முடைய வீடுகளுக்கு திரும்பி போகும் பொழுது. நாம் மனதின் திரும்பி ஓகுவாக. When we go back to our working spot நம்முடைய வேலை இடங்களுக்கு நாம் திரும்பி போகும் பொழுது நாம் நாம் கெல்சமாடுவந்த சலகின் திரும்பி போகும் we will be able to see the glory in our face. நம்முடைய முகத்திலே நாம் நம்முடைய பிரகாச தேவ மகிமையை காணாவிட்டாலும் கூட நாம் நம்ம முகத்திலே பிரகாசம் நோடதே வதரு others are able to see the glory in our face. மற்றவர்கள் நம்முடைய முகத்திலே அவர்கள் தேவனுடைய மகிமையை காண முடியும். வேறு நம்ம முகத்திலே வந்த தேவனுடைய மகிமையை காணலுக்கு சாத்தியமாகுதே. They will tell us you are seen very happy, what happened to you? அவர்கள் சொல்வார்கள் நீ மிகவும் சந்தோஷமாயிருக்கிறாயே, உனக்கு என்ன நேரிட்டது? அவர் எழுத்தாரு நின் வாழமாக சந்தோஷமாகிதே, நீ ஏன் சமய
வீசிட்டீர்கள். Others will be able to see the glory on our face. நம்முடைய முகத்திலே மற்றவர்கள் தேவ மகிமையை காண முடியும். நம்ம முகத்திலே வேறொருவன் மகிமையை நோடிற்கு சாத்தியமாகிறது. Because God will not only reveal the glory of our eternal habitation. ஏனென்றால் தேவன் நம் தம்முடைய நித்திய மகிமையினுடைய நித்திய வாசஸ்தலத்தினுடைய மகிமையை நமக்கு காண்பிப்பு வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, ஏகந்திர நமக்கு நித்திய மகிமைய நிவாசம் குறித்து நமக்கு தோரிஸ்கொட்டது மட்டுமல்ல, God also will fill us with his glory right in his presence. அவருடைய சமூகத்திலே கர்த்தர் தம்முடைய மகிமையினால் நம்மை நிரப்பக்கூடியவராகவும் இருக்கிறார். ஆத்தன சன்னிதானத்திலே ஆத்தன பூர்த்தியான பிரபாவத்தின் தும்பி செல்லும்படி தானே. This is how we are going from glory to glory. இதுதான் நாம் மகிமையிலிருந்து மகிமையிலே அடைந்து கொள்ள முடியும். இதுனே நாம் மகிமையின் மகிமையை வந்திக்கொள்ளலுக்கு சாத்தியமாகுகிறது. This is how the Lord is performing the work of transformation in our life. நம்முடைய ஜீவிதிலே கர்த்தர் இப்படித்தான் அவர் நமக்குள்ளே மறுரூபத்தின் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இங்கே நம்ம ஜீவிதிலே கர்த்தர் ரூபாந்தரத்தில் சுரமாடுத்திருக்கானே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. That's why he wants us to honor the presence of God and enjoy the presence of God and live in the presence of God. அன்படினால் தான் நாம் தேவ சமூகத்தை கனப்படுத்தி தேவ சமூகத்திலே சந்தோஷப்பட்டு தேவ சமூகத்திலேயே தங்கி இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். அதனால் நாம் தேவ சன்னிதானம் கனப்படுத்தி தேவ சன்னிதானம் தங்கிட்டு தேவ சன்னிதானம் உல்லாசப்பட வைக்கும்படியாக இஷ்டப்படுத்தானே. When we come to the presence of God, நாம் தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது அவர் தேவ சன்னிதானத்துக்கு வரும்போது God will convict our faults and when we repent for them he will forgive our faults. கர்த்தர் நம்முடைய பாவங்களை நமக்கு உணர்த்தி கொடுக்கிறார். நாம் அதிலிருந்து குற்றங்களை நமக்கு உணர்த்துகிறார். நாம் அவற்றை அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு மன்னித்து அதன் மூலமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறார். நாம் தேவ சன்னிதானம் பெறுவாக நம்ம குந்து குறைகளையும் பிரகடித்து கொடுத்தானே, அதை நாம் அறிக்கை மாடுவாக சமிச்சு நம்ம ஆசீர்வதித்து நம்ம குடும்பத்தை ஆசீர்வதித்தானே. இந்த presence of God, God wants to deliver us from all of our griefs and sorrows. தேவ சமூகத்திலே கர்த்தர் நம்முடைய எல்லா துக்கங்களையும் நம்முடைய பாரங்களையும் நீக்கும்படியாக விரும்புகிறார். தேவ சன்னிதானத்திலே நம்ம எல்லா துக்கங்களையும் பாரங்களையும் நீக்கி செல்ல இஷ்டப்படுத்தானே. He wants to hearken to our request and he wants to grant our request at the right time. நாம் நம்முடைய விண்ணப்பங்களை தேவ சமூகத்திலே எடுக்கிறதான விண்ணப்பங்களை ஏற்ற சமயத்திலே தேவ சமூகத்திலே நமக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். நாம் தேவ சன்னிதானத்திலே மாடுவது பின்னகவனு தக்க சமயத்திலே ஆத்தன் கொடுக்க இஷ்டப்படுத்தானே. He wants to give us guidance in his presence and command his rest for us. தேவ சமூகத்திலே நமக்கு அவர் வழிகாட்டுதலை கொடுத்து அவர் நம்மை நடத்த விரும்புகிறார். தேவ சன்னிதானத்திலே நம்ம மார்க்கம் தோரிசி ஆத்தன் தாரை நடத்த இஷ்டப்படுத்தானே. He wants to pick us in the presence of God. தேவ சமூகத்திலே அவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். தேவ சன்னிதானத்திலே உச்சி செல்ல இஷ்டப்படுத்தானே. He wants to give us a revelation and vision about our eternal habitation. நம்முடைய நித்திய வாசஸ்தலத்தை குறித்ததான வெளிப்படுத்துதலை அவர் நமக்கு தரிசனத்தை கொடுக்க தேவ சமூகத்திலே விரும்புகிறார். நம்ம நித்திய நிவாசம் குறித்ததாவது தரிசனம் பிரகடனம் இஷ்டப்படுத்தானே. He wants to give us the laws and commandments through his counsel so that we may be prepared for that eternal habitation. நம்முடைய நித்திய வாசத்தில் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய சமூகத்திலே ஒரு ஆலோசனை நிமித்தமாக அவருடைய பிரமாணங்களை கட்டளைகளை அவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆத்தன நித்திய நிவாச நிமித்தமாக ஆத்தன ஆக்னிகளும் ஆலோசனையும் தேவன் நமக்கு தயப்பாரிசுதானே. And also he wants to fill us with his glory when we are able to receive it and yield ourselves to his counsel. அவருடைய ஆலோசனைக்கு நம்மை ஏற்றுக்கொண்டு அதற்கு நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவருடைய சமூகத்திலே அவர் தம்முடைய மகிமையினால் நம்மை நிரக்கும்படியாக விரும்புகிறார். ஆத்தன ஆலோசனை நாம் விதியாகி அதுக்கு ஒப்பிசுக்கிடுவாக ஆத்தன பிரபாவத்தில் நம்ம துமிசுதானே. And finally, கடைசியாக கடைதாக in 16 Psalm and verse 11 we read 16 சங்கீதம் 11 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 16 கீர்த்தனை அன்னை வசனத்திலே we find in his presence there is fullness of joy and at his right hand there are pleasures for evermore. அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று வாசிக்கிறோம். நின் சமூகத்தில் பரிபூர்ண சந்தோஷவிதே, நின் பலகையில் சாஸ்வத பாக்கியவிதே. ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் இன் ஹிஸ் பிரசன்ஸ். அவருடைய சமூகத்திலே பரிபூர்ணமான ஆனந்தம் உண்டு. ஆத்தன சமூகத்திலே பரிபூர்ண சந்தோஷம். Whenever we come to the presence of God, he wants to fill us with all his joy. நாம் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய பரிபூர்ணமான சந்தோஷத்தினால் அவர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். தாவ் தேவர்சனிலாக யாவகலா வருதேவோ ஆத்தன பரிபூர்ண சந்தோஷத்தின் தும்பல் இஷ்டப்படுத்தானே. So we shouldn't be satisfied if we receive something in the presence of God. நாம் தேவ சமூகத்தில் ஏதோ பெற்றுக்கொண்டோம் என்பதிலே நாம் திருப்தி பட்டுக் கொள்ள கூடாது. தாவ் தேவர்சனிதான் யாவது வந்திக்கொண்டு தேவனாய் திருப்தி வந்தபார். Whatever God wants to give us, he wants to give us full. நாம் கர்த்தர் நமக்கு எதை கொடுக்க விரும்புகிறாரோ அதை பரிபூர்ணமாக முற்றிலுமாக முழுவதுமாக கொடுக்க அவர் விரும்புகிறார். தேவன் நமக்கு யாவதுன்னு கொடுக்க இஷ்டப்படுத்தான்
ದೇವರು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕೊಡೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. So when we come to the presence of God, he wants to fill our hearts with his joy. ನಾವು ಎಪ್ಪಳದಲ್ಲಾಂ ದೇವಸಮತ್ತಿಲ್ ವರುಗರೋಮೋ ಅವರ್ ತಮ್ಮಡಿಯ ಪರಿಪೂರ್ಣಮಾನ ಸಂತೋಷದಿನಾಲ ಮೇನೆರೆಕ ವಿರುಂಬುಗರಾರ್. ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಯಾವಾಗಲ ಬರುತ್ತೇವೆ ಆಗಲ ಆತನ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಸಂತೋಷದಿಂದ ತುಂಬಿಸುವನಾಗಿದ್ದಾರೆ. When we receive this joy, we will forget all our sorrows and worries. ನಾವು ಇಂದ ಸಂತೋಷತೆ ಪೆಟ್ಟುಕೊಳ್ಳುವ ಬಳುದು ನಮ್ಮಡಿಯ ಎಲ್ಲಾ ದುಃಖಗಳೆಯೂ ನಮ್ಮಡಿಯ ವೇದನೆಗಳೆಯೂ ನಾವು ಮರೆತು ಹೋಗಿರೋ. ನಾವು ಈ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಸಂತೋಷವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗ ನಮ್ಮ ದುಃಖಗಳನ್ನು ನಮ್ಮ ವೇದನೆಯನ್ನು ನಾವು ಮರೆತು ಬಿಡುತ್ತೇವೆ. When we receive this joy, we also will be relieved of all our weaknesses. ನಾವು ನಮ್ಮಡಿಯ ಇಂದ ಸಂತೋಷತೆ ಪೆಟ್ಟುಕೊಳ್ಳುವ ಬಳುದು ನಾವು ಈ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಸಂತೋಷವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗ ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಬಲವಂತವನ್ನು ಮರೆತು ಬಿಡುತ್ತೇವೆ. Concerning our life, nammudi jeevithai kurithadana oru viswasam oru nambike namukkule undagirathu. Namma jeevithana kurithadana oru nambike nirikshe undagirathu. We also will have the boldness in the presence of God. Deva samugathile nam oru dhairiyathai pettukolla mudiyum. Devara sannidhanil undu dhairiyam nam undikolutheve. We will have the confidence about the presence of God with us. Deva samugathai kurithadana oru nambike namukkule undagum. Devara sannidhanam kurithadana oru nirikshe namukku undagirathu. So whenever we come to the presence of God, he wants to fill us with his joy. Deva samugathilam eppozhudalam varugiromo ಅಪ್ಪಳದಲ್ಲಾಂ ದೇವನ್ ತಮ್ಮಡಿಯ ಪರಿಪೂರ್ಣ ಸಂತೋಷನಾಲ ಮೇನೆರೆಕ ವಿರುಂಬುಗರಾ. ದೇವನ್ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ನಾವು ಯಾವಾಗಲ ಬರುತ್ತೇವೋ ಆತನ ಪರಿಪೂರ್ಣ ಸಂತೋಷದಿಂದ ತುಂಬಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. ಬಿಕಾಸ್ ದರ್ ಇಸ್ ಫುಲ್ನೆಸ್ ಆಫ್ ಜಾಯ್ ಇನ್ ಹಿಸ್ ಪ್ರೆಸೆನ್ಸ್. ಏನೆಂದರೆ ಅವರುಡೆ ಸಮೂಹದಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣ ಆನಂದವುಂಟು. ಏಕೆಂದರೆ ಆತನ ಸಮೂಹದಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣ ಆನಂದವಿದೆ. ಈವನ್ ದಿಸ್ ಮಾರ್ನಿಂಗ್ ಬಿಫೋರ್ ಲೀವಿಂಗ್ ದ ಪ್ರೆಸೆನ್ಸ್ ಆಫ್ ಗಾಡ್, ಹಿ ವಾಂಟ್ಸ್ ಟು ಫಿಲ್ ಅಸ್ ವಿತ್ ದಟ್ ಜಾಯ್. ಇಂದ ಕಾಲ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾವು ದೇವ ಸಮೂಹತ್ತೆ ವಿಟ್ಟು ಕಡಂದು ಹೋಗೋದಕ್ಕೆ ಮುಂಭಾಗ ಅಂದ ಪರಿಪೂರ್ಣ ಸಂತೋಷದಿನಾಲ್ ಅವರು ನಮ್ಮ ನೆರೆಕ ವಿರುಂಬುಗರಾರ್. ಈ ಬೆಳಗಿನ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾವು ದೇವ ಸನ್ನಿಧಾನ ಮಿಟ್ಟು ದಾಟಿ ಹೋಗುವುದು ಮುಂಚಿತವಾಗಿ ಆತನ ಪರಿಪೂರ್ಣದಿಂದ ತುಂಬಿಸಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. Shall we all close our eyes? ನಾವೆಲ್ಲರೂ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. ನಾವು ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. God has brought us to the presence of God to teach us about his process. ಅವರುಡೆ ಸಮೂಹತ್ತೆ ಕುರಿತು ಕಚ್ಚಿಕೊಡುಕಂಬಡಿಯಾಗ ಅವರು ನಮ್ಮ ಅವರುಡೆ ಸಮೂಹತ್ತಿರ ಕೊಂಡು ವಂದಿರುಗರಾರ್. ಆತನ ಸನ್ನಿಧಾನ ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತನ ಸನ್ನಿಧಾನ ನಮ್ಮ ಕರೆತಂದಿದ್ದಾನೆ. There is deliverance in the presence of God. ದೇವ ಸಮೂಹತ್ತಿಲೇ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. ದೇವರ ಸನ್ನಿಧಾನ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. There is victory in the presence of God. ದೇವ ಸಮೂಹತ್ತಿಲೇ ಜಯಂ ಉಂಟು. ದೇವ ಸನ್ನಿಧಾನ ಜಯ ಉಂಟು. There is joy in the presence of God. ದೇವ ಸಮೂಹತ್ತಿಲೇ ಸಂತೋಷ ಉಂಟು. ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಉಂಟು. There is rejoicing in the presence of God. ದೇವ ಸಮೂಹತ್ತಿಲೇ ಕಳಿಗೂರುದಲ್ ಉಂಟು. ದೇವರ ಸನ್ನಿಧಾನ ಉಲ್ಲಾಸವಿದೆ. There is hope in the presence of God. ದೇವ ಸಮೂಹತ್ತಿಲೇ ಅವರು ನಂಬಿಕೆ ಉಂಟು. ದೇವರ ಸನ್ನಿಧಾನದ ಒಂದು ನಿರೀಕ್ಷೆ. There is glory in the presence of God. ದೇವ ಸಮೂಹತ್ತಿಲೇ ಅವರು ಮಹಿಮೆ ಉಂಟು. ದೇವರ ಸನ್ನಿಧಾನದ ಮಹಿಮೆ ಉಂಟು. There is fullness of joy in the presence of God. ದೇವ ಸಮೂಹತ್ತಿಲೇ ಪರಿಪೂರ್ಣ ಆನಂದಂ ಉಂಟು. ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಶಾಶ್ವತ ಭಾಗ್ಯವಿದೆ. Shall we all receive that joy that is waiting for us in his presence? ಅವರುಡೆ ಸಮೂಹತ್ತಿಲೇ ನಮಕ್ಕಾಗಿ ಕಾತ್ತಿರುಕರದಾನೆ ಅಂದ ಆನಂದ ಸಂತೋಷತೆ ನಾವು ಪಂಚಿಕೊಳ್ಳುವಾಗೆ. ಆತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕಾದಿರುವಂತ ಆನಂದ ಸಂತೋಷವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. Let us learn to enjoy the presence of God. ದೇವ ಸಮೂಹತ್ತಿಲೇ ಕಳಿಗೂರ ಕೂಡಿದಾನ ಕಾರ್ಯಗಳೇ ನಾವು ಕಚ್ಚಿಕೊಳ್ಳುವೋ. ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಉಲ್ಲಾಸಪಡುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳೋಣ. Let not our worship or services be a routine one. ನಮ್ಮಡಿ ಆರಾಧನೆ ಆನದಿ ಅದೋ ವಳಕಮಾನ ಆರಾಧನೆ ಆಗಿರಕ ವೇಂಡಾ. ನಮ್ಮ ಆರಾಧನೆ ಆದರೆ ಒಂದು ರೂಢಿಯಾದ ಆರಾಧನೆ ಆಗಿರಬಾರದು. Our God is a wonder working God. ನಮ್ಮಡೆ ದೇವನ್ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಚೇಗಿರದಾನ ದೇವನ್. ನಮ್ಮ ದೇವರ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುವಂತ ದೇವರು. So whenever we come to him, he wants to perform some miracles in our life. ನಾವು ಎಪ್ಪಳದಲ್ಲಾ ಅವರ ಸಮೂಹಕ್ಕೆ ವರುಗರೋಮ ಅಪ್ಪಳದಲ್ಲಾ ನಮ್ಮಕ್ಕಳಿ ಅವರು ಅದ್ಭುತ ದೇವರು ಎದುರುಪಾರ್ಕರಾ. ನಾವು ಆತನ ಸನ್ನಿಧಾನ ಬರುವಾಗಲ ಆತನ ಮನೆಯ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ. He wants to perform a miracle in our life. ನಮ್ಮಡೆ ಜೀವಿತಕ್ಕೆ ಅವರು ಅದ್ಭುತ ದೇವರು ಚೇಯಂಬಡಿಯಾಗಿ ವರುಂಬುಗರಾ. ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. If you believe this morning, God will perform that miracle in your life. ಇಂದ ಕಾಲೆ ವೇಳೆ ನೀವು ವಿಶ್ವಾಸಿಪೀರಲೆಂದರೆ ಉಂಗಳುಡೆ ಜೀವಿತಲೆ ಅವರು ಅದ್ಭುತ ದೇವರು ಚೇಯಪೋಗರಾರ್. ಈ ಬೆಳಗಿನ ವೇಳೆ ನೀವು ನಂಬುವುದಾದರೆ ನಿನ್ನ ಜೀವಿತದ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಲಿದ್ದಾನೆ. How many of you want to enjoy the presence of God this morning? ಇಂದ ಕಾಲೆ ವೇಳೆ ನೀವು ದೇವ ಸಮೂಹತೆ ಅನುಭವಿಕ ವರುಂಬುಗರೀರ್ಗಳ್. ಈ ಬೆಳಗಿನ ವೇಳೆ ಲೇಷಿ ಮಂದಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಸಂತೋಷಪಡಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೀರಾ? How many of you want to be delivered in the presence of God this morning? ಇಂದ ಕಾಲೆ ವೇಳೆ ನೀವು ದೇವ ಸಮೂಹತೆ ಬಿಡುಗಡೆ ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ವರುಂಬುಗರೀರ್ಗಳ್. ಈ ಬೆಳಗಿನ ವೇಳೆ ಲೇಷಿ ಜನ ನೀವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿದ್ದೀರಾ? How many of you want to receive victory in the presence of God? ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಎತ್ತರೆ ಬೇರ್ ನೀವು ಜಯತೆ ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ವರುಂಬುಗರೀರ್ಗಳ್. ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಜನ ಜಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೀರಾ? How many of you want to receive the authority over all the enemies? ಎಲ್ಲಾ ಶತ್ರುಗಳ ಮೇಲೆ ಅವರ ಅಧಿಕಾರತೆ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಎತ್ತರೆ ಬೇರ್ ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ವರುಂಬುಗರೀರ್ಗಳ್. ಎಲ್ಲಾ ವೈರಿಗಳ ಮೇಲೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಹೆಚ್ಚು ಜನ ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿದ್ದೀರಾ? How many of you want to see the miracle in your life in the presence of God? ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತಲೇ ಅವರ ಅದ್ಭುತತೆ ನಿಮ್ಮ ಎತ್ತರೆ ಬೇರ್ ಕಾಣ ವರುಂಬುಗರೀರ್ಗಳ್. ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚು ಜನ ಅದ್ಭುತವನ್ನು ಇಷ್ಟಪಡಲು All those who expect all these things. ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಎದುರುಪಾರ್ಕದಾನೆ ನೀವು ಈ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯ ಎದುರು ನೋಡುವಂತ ನೀರು. ಪ್ಲೀಸ್ ಬಿ ಆನ್ ಯೋರ್ ನೀಸ್ ಫಾರ್ ಎ ವೈಲ್. ಕೊಂಚ ನೇರ ನೀವು ಎಲ್ಲರೂ ಮುಳಗಾಲ್ ಪಡೆಯಿಡುಂಗಳ್. ಸ್ವಲ್ಪ ತಿಲ್ಲರು ಮುಳಕಾಲ ನಿಲ್ಲಿರಿ. ಲಾರ್ಡ್ ಇಸ್ ಇನ್ ಅವರ್ ಮಿಡ್ಸ್ ಟು ಫಿಲ್ ಅಸ್ ವಿತ್ ಹಿಸ್ ಪ್ರೆಸೆನ್ಸ್. ಅವರುಡೆ ಸಮೂಹತ್ತಿನಾಲ ನೆನಪಿನಬಡಿಯಾಗ ನಮ್ಮಡಿ ದೇವ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುಗ್ರಾರ್. ಆತನ ಸಮೂಹದಿಂದ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಿದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ದೇವ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. ಲಾರ್ಡ್ ಇಸ್ ಇನ್ ಅವರ್ ಮಿಡ್ಸ್ ಟು ಮೇಕ್ ಅಸ್ ರಿಜಾಯ್ಸ್ ಇನ್ ಹಿಸ್ ಪ್ರೆಸೆನ್ಸ್. ಅವರುಡೆ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಳಿಗೂರುಮಡಿಯಾಗ ನಮಗೆ ವಿರುಂಬುಗ್ರಾರ್. ಆತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಉಲ್ಲಾಸಪಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಕಾದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಲಾರ್ಡ್ ಇಸ್ ಇನ್ ಅವರ್ ಮಿಡ್ಸ್ ಟು ಡೆಲಿವರ್ ಅಸ್ ಇನ್ ಹಿಸ್ ಪ್ರೆಸೆನ್ಸ್. ಅವರುಡೆ
சமூகத்திலே நம்மை விட்டுவிக்க முடியாத நம்முடைய தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஆத்தன சனிதான் நம்ம விடுவிச்சதுக்காக நம்ம தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். Our Lord is in a mission to remove all sorrows from our hearts. நம்ம எல்லா இதயங்களில் இருக்கிறான துக்கங்களை நீக்க முடியாத நம்முடைய தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நம்ம எல்லா இதயத்தில் இருந்த துக்கங்களையும் பதிலாக தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். Our Lord is in a mission to enlighten our vision. நம்முடைய தரிசனங்களை பிரகாசிக்கப்படும்படியாக நம்முடைய தேவனுடைய மத்தியில் இருக்கிறார். நம்ம தரிசனம் பிரகாசிப்பதற்காக நம்ம தேவன் நம்ம மத்தியில் இருக்கானே. Come on, let us open our hearts in the presence of God. தேவ சமூகத்தில் நம்முடைய இதயங்களை திறப்போமாக. தேவர் சன்னிதான் நம்ம இதயங்களை திறக்கியோட. Let us ask the Lord to fill us with his presence. அவருடைய சமூகத்தால் நிரப்பும்படியாக தேவனிடத்தில் நாம் கேட்போமாக. ஆத்தன சமூகத்தில் நாம் தும்புவதற்காக தேவரபடி வேடிக்கொள்ளோட. Let us open our mouth and ask the Lord to fill us with his presence. அவருடைய சமூகத்தால் நிரப்பும்படியாக நம்முடைய வாய்களை திறந்து தேவனோடு கேட்போமாக. ஆத்தன சமூகத்தில் தும்புவதற்காக நம்ம வாயின் தகுதி நாம் கேளோட. Like Moses, let us also tell the Lord. Mosey pole naamum devanodu pesuvom. Mosey age naamu devan sangada maatnaadona. Lord, if your presence is not with me, I don't want to go forward. Kartave mudi samugayinodu kooda illamar ponal naan idir mel prayanam seiyamaatten. Kathane ninna sanavu naan namman mittu hogade hodare nen namman hogagoli sebeda. Even this morning without receiving a blessing in your presence, I don't want to leave your presence. Kartave inda kaalavelil umde samugathile aashirvaadai peramal mudi samugathai vittu naan pogamaatten. Kathane imunjaalavelil ninna aashirvaadam nennikolade ninna sanidhanam vittu hogudilla. Like Jacob, let us also ask the Lord. Yaakobai pole naamum devanodu ketpom. Na Yaakobu naagi naavu devanabadi kelona. Lord, unless you bless me, I will not leave you. Kartave neer enne aashirvithal oliye naan umai vittamaatte. Kathane neen aashirvithu varuthu naan ninnu viduvilla. When we ask the Lord, definitely the Lord will fill us with his presence and bless us. Neengal kartarai nokki ketpeergal endral nichayamaga kartar thammude samugathinal ungalai nirithu aashirvadippar. Neevu kathanodu keluvudhaane kathan nichayamagi aathana samudhinda nimmana aashirvadi. The glory of God is descending in our midst. தேவனுடைய மகிமையின் மத்தியிலே இறங்கிக்கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமையின் மத்தியிலே எழுதிதே. He wants to fill every one of us with his glory. அவருடைய மகிமையால் நம் ஒவ்வொருவரும் நிறைக்கும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். ஆத்தன மகிமையின் உபவரம் துமிசிலே இஷ்டப்படுத்திதானே. Come on, let us all yield ourselves in the presence of God and enjoy the presence of God. தேவ சமூகத்திலே எல்லாரும் ஒப்புக்கொடுத்து தேவ சமூகத்திலே நாம் களிகூருவோமாக. தேவரசனிதானோ ஒப்பிசிகொடு தேவரசனிதானிலே சந்தோஷப்படுவோம். லபஹதிரி விஹதிரி மிகதுரமனஹல பாரியா சிரபல கதட பஹரபாம் கத்ரியா.